பிரம்மோற்சவன் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவன் பிரம்மாண்ட நாயகனின் பிரம்மோற்சவன் பிரம்மாதி தேவர் தொழும் பிரம்மோற்சவன் தேவியர் உடன் வர யாவரும் உருகிட தேவியர் உடன் வர ஓம் நமோ நாராயணாய. திருவேங்கடமுடையான் கண்டருளி கொண்டிருக்கின்ற இந்த பிரம்மோற்சவத்திலே நாலாம் நாள் சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்ற எம்பெருமானை நாம் தரிசிக்க இருக்கிறோம். நான்கு மாடவீதிகளிலும் திருவலம் வருகின்ற எம்பெருமானுடைய அந்த திவ்ய கருணையை நாம் எண்ணி பார்த்து அவனுடைய திருவருளை நாம் வேண்டி நிற்க இருக்கிறோம். சர்வ பூபால வாகனம் என்று சொல்லும் பொழுது தேவர்கள் எல்லாம் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட 33 கோடி தேவர்களும் எம்பெருமான் அவர்களுக்கு செய்த அந்த பணி அவர்களை காப்பதற்காக அவர்களுக்காக செய்த புருஷோத்தமா
கோழகண்டி மையாமி புருஷோத்தமாமம்மு எடைய கவையா கோனேட்டிராயடா கொடகண்டி மையாமி புருஷோத்தமாமம்மு எடைய கவையா கோனேட்டிராயடா கொடகண்டி மையாமி புருஷோத்தமா ब्रह्मोत्सवे शेषगिरीश्वरस्य ब्रह्मोत्सवे शेषगिरीश्वरस्य समस्त भूपाल सुवाहनेन समस्त भूपाल सुवाहनेन संसेवमानो भविता तु यात्रा समस्त भूपालगणापि नन्द्यः समस्त भूपालगणापि नन्द्यः ब्रह्मोत्सवத்தில் சர்வ பூபால வாகனத்திலே எம்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அரசு கொடுக்கும் பத்மஸ்ரீ முதலிய விருதுகள் கிடைப்பது உறுதி. அப்பேற்பட்ட அந்த சர்வ பூபாலனை சர்வ பூபால வாகனத்தில் நாம் வணங்குவோமாக. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய புரட்டாசி பிரம்மோத்சவத்தில் நான்காம் நாள் மாலை சர்வபூபால வாகனத்தில் சர்வ சௌந்தரியத்துடன் பெருமானுடைய புறப்பாடு நடைபெற உள்ளது. இப்பெருமான் சர்வலோக சக்கரவர்த்தி, ஆம் அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனன் என்று ஆழ்வார்கள் இவனை கொண்டாடுகிறார்கள். ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் எவனொருவன் சக்கரவர்த்தி? யோசித்து பாருங்களேன், இந்த அகண்டமான பூமண்டலத்தில் ஏதோ ஒரு சிறிது இடத்தை அடைத்து கொண்டு ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட என்று தங்களுக்கு தாங்களே விருதுகளை சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் அரசர்களா? ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய கவர்ந்த காலர் சிறகுய பாணையர் என்கிறார் சுவாமி நம்மாழ்வார். காலையில் பெரும் சக்கரவர்த்தியாக இருந்தவன் எதிர்பாராத விதமாக மதியப்பொழுதற்குள்ளே பக்கத்து தேசத்து அரசன் படையெடுத்து வந்துவிட இவன் சற்றும் எதிர்பாராமல் பெரும் தோல்வி அடைகிறான். உயிர் பயத்தில் எங்கோ சென்று ஒளிந்து கொள்கிறான். உலகத்தவர் கண்களில் படுவதற்கே அவமானம், வெட்கம், வேதனை, பசியும் தாகமும் இவனை வருத்துகின்றன. ஏதோ ஒரு கிராமத்தில் உடைந்த பானை ஓட்டில் கிடைத்த பழையரை ஆவலுடன் வாயில் போட்டுக்கொள்ளும் சமயத்தில் கண் தெரியாதவனாக அந்த இருள் வேளையில் பசி மயக்கத்தில் அங்கே கீழே அப்பொழுது பிரசவித்து அந்த வலியில் படுத்திருக்கக்கூடிய ஒரு நாயின் வயிற்றில் கால் வைத்து விடுகிறான். அடுத்த நொடியில் அந்த நாய் இவன் கையில் பிடித்திருக்கும் கவளத்துடன் அப்படியே வள் என்று விழுந்து பிடுங்குகிறது. என்ன ஆகும்? சிதகுய பானையர் பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வார் என்று கையில் இருந்த அந்த பழையதும் கீழே விழுந்துவிட்டது. பால் எங்கே, பழரசம் எங்கே, பல்சுவை அமுதங்கள் எங்கே, இவை அனைத்தும் காலையில் கிடைத்தன. மாலைக்குள்ளே அவன் பிச்சைக்காரனாகிவிட்டான். ஆனால் என் பிரபு, என் சர்வேஸ்வரன், என் வள்ளல், என் சுவாமி, என் மலையப்பன், சர்வலோகத்திற்கும் அதிபதி, தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் அவனை போற்றுகின்றன. அவனுடைய பரத்தத்தை, அவனுடைய மேன்மையை பறைசாற்றுகின்றன. அந்த மேன்மையை அர்ச்சாவதாரத்தில் நமக்கு புலப்படுத்துவதற்காகத்தான் சர்வ பூபால வாகனம். ஆம், சர்வ பூபாலர்களும் இவனை தங்கள் தோள்களில் எழுந்தருளப் பண்ண வேண்டுமாம். அங்கன்மா ஞாலத்த அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். நரகாசுரனை பெருமாள் வதம் செய்த பொழுது அவனால்
சிறைப்படுத்தப்பட்டிருந்த அனைத்து அரசர்களையும் விடுவித்தான். அவர்கள் அனைவரும் ஓடிவந்து கண்ணன் திருவடியில் விழுந்தார்கள். கிருஷ்ணான், நிலையற்ற அந்த செல்வத்தை நாங்கள் இனியும் விரும்ப மாட்டோம். நிலையான உன் திருவடித்தான் எங்களுக்கு முக்கியம் என்று கண்ணனை பல்லாக்கில் வைத்து இவர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து பவனி வந்தார்களாம். சர்வ பூபாலர்களும் சுமந்த வாகனம் பெருமானுடையது. அது தோற்றும்படியாக இங்கே சர்வபூபால வாகனத்தில் சேவை சாதிக்கின்றான். ராஜாதிராஜ விஷபாச்சல நாயகோசௌ திக்பாலவாக சிபிகா அதிருஹ்ய தேவா லோகேஸ்வரத்வமதுலம் நிஜசக்தியுக்தம் லோகாய போதயதி பூபதி சக்கரவர்த்தி. அஷ்டதிக்பாலகர்களும் இந்த பல்லக்கனை சுமக்கிறார்கள். சமஸ்த ராஜராஜர்களும் ஓடிவந்து ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று இவன் தாழ்பணிந்து இவனை சுமக்கிறார்கள். தத்சப்ரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீட்டே சக சீதம் கவேஷயத்து என்று வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஜர், கௌதமர், விஜயர் என்று அஷ்ட மகர்ஷிகளும் பெருமானை ரத்னசிம்மாசனத்தில் பிராட்டியுடன் அமர்த்தி வைத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். இந்திரன் திருவாய்ப்பாடியில் பெருமானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தான். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறாள். இத்தகைய சர்வ பூபால வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் பெருமானை நாம் சேவிக்கின்றோம்.
உலகமுண்ட பெருவாயா, உறப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி, நெடியாய் அடியேனாருயிரே, திலதம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்து எம்பெருமானே, குலதொல்லடியே நுண் பாதம் கூறுமாறு அருளாயே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண்நாங்களே. திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மன் உள்ளிட்ட தேவர்கள் எடுக்கின்ற இந்த சிறப்பான விழா பிரம்மோற்சவம், இந்த பிரம்மோற்சவத்தின் நான்காம் நாள் மாலை நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு, சர்வபூபால வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி நமக்கெல்லாம் சேவை சாதிக்க நான்கு மாட வீதிகளிலும் எழுந்தருளுகின்ற அந்த அற்புதமான சேவையை நாம் சேவிக்க இருக்கின்றோம். பெருமான் சர்வபூபால வாகனத்திலே இன்று எழுந்தருளி நமக்கு சேவை சாதிக்க இருக்கிறார். சர்வபூபால வாகனம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்தித்து பார்க்கிறோம். எம்பெருமான் மற்றவர்கள் கஷ்டப்படும்போது துயரப்படும்போது அந்த துயரத்தை போக்குவதற்காக அவர் தன்னை சுருக்கி கொண்டு பல்வேறு அவதாரங்களை எடுத்ததை நாம் பார்க்கின்றோம். கம்பனிலே அற்புதமாக அனுமனுடைய வாயிலாக எம்பெருமான் எதற்காக பிறப்பு எடுக்கின்றார், அவதாரம் எடுக்கின்றார் என்பதை அழகாக குறிப்பிடுகின்றார். எப்படி என்று பார்த்தால், அறம் தலை தூக்கவும் அறம் தலை நிறுத்தி வேதம் அருள் வேதம் அருள் சுரந்து அறைந்த நீதி திறம் தெரிந்து உலக, அதாவது எம்பெருமான் எதற்காக அவதாரம் எடுக்கின்றார் என்று சொன்னால், அறத்தை தலை நிறுத்த வேண்டும், அறத்தை இந்த உலகிலே நிலைநிறுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம் அறம் அங்கே பாதிக்கப்படுகிறதோ அல்லது அதை அழிக்கதற்கேற்ற முயற்சிகள் ஏற்படுகின்றதோ அந்த நேரத்திலே எம்பெருமான் அவதாரம் எடுக்கின்றார். அதே போல வேதங்கள் எப்பொழுது குலைக்கப்படுகின்றனவோ, வேதங்களையெல்லாம் கடலிலே கொண்டு போடுகிறார்கள், வேதங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இருக்கின்றார்கள், அப்படிப்பட்ட நிலையிலே அந்த வேதங்களையெல்லாம் நிலைநிறுத்துவதற்காக எம்பெருமான் அவதாரம் எடுக்கின்றாராம். அப்படி அவதாரம் எடுக்கின்ற நோக்கம் என்று பார்க்கும்போது, மற்றவர்களுக்கு தன்னை சரணடைந்தவர்களுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு ஏதேனும் துன்பம் நேரிடுமானால் அந்த துன்பத்தை போக்குவதற்காக எம்பெருமான் அவதாரம் எடுக்கின்றார். பல்வேறு அவதாரங்கள் எடுத்ததை நாம் அறிவோம். தசாவதாரம் என்று சொல்லுவார்கள். பாகவதத்தை எடுத்து கொண்டீர்களேயானால் அதிலே எம்பெருமான் 22 அவதாரங்களை எடுத்ததாக பாகவத புராணம் குறிப்பிடுகிறது. அப்படி ஆனால் அவதாரம் எடுக்கின்றார் என்றால் எல்லாமே தன்னுடைய அடியார்களுடைய குறையை போக்குவதற்காகத்தான். அந்த வகையிலே எம்பெருமான் தேவர்களுடைய அந்த குறைகள் பலவற்றை போக்கினார். அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக திருப்பார்கடலை கடைந்தார். திருப்பார்கடலை கடைந்தபோது அந்த அமுதம் வந்தது. அந்த அமுதத்தையெல்லாம் தேவர்களுக்கு வழங்குகின்ற நிலையினை அவர் உருவாக்கி தந்தார். அப்படி தேவர்களுக்கு அருள் செய்த அந்த ஒரு நிலையை எண்ணி பார்த்து தேவர்களெல்லாம் எம்பெருமானிடம் விண்ணப்பித்தனர். என்ன விண்ணப்பித்தனர் என்று பார்த்தால், இந்தளவுக்கு எங்களை செய்திருக்கிறீர்கள், இது செய்வதற்காகவே திருவேங்கட மாமலையிலே நீங்கள் நின்ற நிலையிலே
தினம்தோறும் அருள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அருள் செய்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நாங்கள் ஒரு நாள் வாகனமாக, நாங்கள் அத்துணை பேரும் வாகனமாக இருந்து உங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம். அந்த வகையில்தான் சர்வ பூபால வாகனம், பூபாலர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவர்கள், சர்வ பூபாலர்கள், எல்லா தேவர்கள், அனைத்து தேவர்களும் சேர்ந்து வாகனமாக இருந்து எம்பெருமானை தங்களுடைய தோள்களிலே தாங்கி அது ஒரு வாகனமாக மாறி தங்களை எம்பெருமானை தாங்கள் தாங்கி வந்தார்களாம். அந்த நிலையிலே இங்கே சர்வ பூபால வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். எழுந்தருளி இருக்கின்றார் என்று பார்க்கும்போது அவர் எழுந்தருளி இருக்கின்ற அந்த இடம் எங்கே என்று பார்த்தால் திருவேங்கட மாமலை. திருவேங்கட மாமலை என்று பார்க்கும்போது அது அதை அணுகுகின்ற ஒரு நிலையிலேயே எல்லா பாவங்களையும் போக்கக்கூட வல்லது. எப்படி என்று பார்த்தால் கம்பன் தன்னுடைய இராமாயணத்திலே அழகாக அனுமன் மூலமாக சொல்லுகின்றார். அனுமன் குறிப்பிடுகின்றார், திருவேங்கட மலையை நெருங்கும் போதே என்னுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும். சுக்ரீவன் சொல்லி அனுப்புகின்றார். யார்கிட்ட? அனுமன்கிட்ட. என்ன சொல்லி அனுப்புகிறார்? நீங்கள் தெற்கே சென்று கொண்டிருக்கும் போது திருவேங்கட மலையை அணுகும் போதே உங்களுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும். எனவே அதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையிலே செயல்படுங்கள் என்று சொல்லி அனுப்பியதாக கம்பராமாயணம் குறிப்பிடுகிறது. அப்படி திருவேங்கடம், வேம் என்றால் நம்முடைய பாவங்கள், போதாத அந்த பாவச் செயல்கள், அவைகளையெல்லாம் வேங்கடம் போக்குகின்ற ஒரு மலையாக இருப்பது இங்கே நம்முடைய திருமலை. அந்த திருமலையை பற்றி சிலப்பதிகாரத்திலேயே கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சிலப்பதிகாரத்திலே திருவேங்கட மலையை பற்றி அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன என்று பார்த்தால், நீலமேகம் நெடும்பொரு குன்றத்து பால் விரித்து விரிந்து அல் அகலாது படிந்தது போல அந்த திருவேங்கட மலை இருந்ததாம். இன்னும் எப்படி இருந்தது என்று பார்த்தால், வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்னும் ஓங்குயர் மலையத்து உச்சி மீமிசை விரிகதிர் ஞாயிறும் திங்களும் விளங்கி இருமருங்கு ஒடுங்கிய இடைநிலை தானத்து மின்னு கொடி உடுத்து விலங்கு வில் பூண்டு. எம்பெருமான் விலங்கு வில் பூண்டு இருக்கின்றார். அது மட்டுமல்ல, எம்பெருமான் என்னவற்றை தாங்கிக் கொண்டிருந்தார் என்பதையும் விலங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார். அவருடைய கையிலே சங்கு சக்கரங்கள் இருந்ததாம். நடுவிலே சிலர் சொல்லிக்கொள்ளுகிறார்கள், எம்பெருமானுக்கு சங்கு சக்கரம் இல்லை, இது இப்படிப்பட்ட கோயில், இது வந்து பெருமாள் அருள் செய்கின்ற கோயில் அல்ல, இது இப்படி இருந்தது என்றெல்லாம் பொய்யாக சொல்லுகிறார்கள். சங்க இலக்கியத்திலேயே சொல்லுகிறது, எம்பெருமான் திருவேங்கட மலையிலே நின்ற கோலத்திலே இருக்கின்ற பெருமான் சங்கினையும் சக்கரத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சங்கு சக்கரங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு தன்னை நாடி வருகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு, தினந்தோறும் பக்தர்களுக்கு அருள் செய்து அவருடைய வாழ்விலே எல்லா நலங்களையும் சேர்த்து கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்று இந்த சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். சர்வ பூபால வாகனம் என்று பார்க்கும்போது, சர்வ பூபால வாகனம் என்றால் தேவர்கள், எல்லா தேவர்களும் சேர்ந்து எம்பெருமானுக்கு வாகனமாக இருந்து ஒரு நாள் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களாம். அவருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று எம்பெருமான் இப்படி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். தேவர்கள் என்று சொல்லும்போது நமக்கெல்லாம் தெரியும் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுவார்கள். அது என்ன 33 கோடி தேவர்கள் என்று பார்த்தால், ஆதித்யர் என்று சொல்லப்படுகின்ற குழு, அதிலே 12, அந்த குழுவிலே 12 பேர் இருக்கிறார்கள். ஆதித்யர் 12 பேர், ருத்ரர்கள் 11 பேர், ருத்ரர்கள் 11 பேர், பசுக்கள் 8 பேர், அஷ்ட வசுக்கள் என்று சொல்லுவோம், அது தெரியும், பசுக்கள் 8 பேர். அது மட்டுமல்லாமல் மற்ற தேவர்கள் 2 என்று நிலையிலே 33 அணியாக இருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு அணியிலும் 1 கோடி என்கின்ற நிலையிலே 33 கோடி தேவர்கள் அங்கே இருந்து எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே அவர்கள் ஏற்று, அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று எம்பெருமான் இங்கே சாதித்திருப்பதுதான் இந்த சர்வ பூபால வாகனம். அப்படிப்பட்ட சர்வ பூபால வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இதோ திருவீதி உலா கண்டருளை கொண்டிருக்கின்றார். திருவீதி உலா கண்டருளை கொண்டிருக்கின்ற எம்பெருமானை சேவிக்கின்ற நாமெல்லாம் பெரும் பேறு பெற்றோம். ஏனென்று கேட்டால், எம்பெருமான் தினந்தோறும் வருகின்ற அந்த பக்தர்களுடைய அவருடைய துயரங்களையெல்லாம் மாற்றி அவர்கள் வேண்டுவதற்கும் மேலாக பல்வேறு நலங்களையெல்லாம் அருளி கொண்டிருப்பவன். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே
அதுவும் திருவேங்கடமலை என்று பார்க்கும்போது திருவேங்கடமலையிலே ஏழு மலை என்று சொன்னாலும் எம்பெருமானே ஏழு மலை என்று அழைக்கப்படுகின்ற நிலையிலே பெருமானே மலையாக இருக்கின்றான். மலையிலே இருக்கின்ற பெரும் வள்ளலாக இருப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இதோ சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். நாம் உள்ளத்தால் எம்பெருமானை வணங்குகிறோம். இதோ அந்த சர்வ பூபால வாகனத்திலே எப்படி அவர் இங்கே நமக்கு சேவை சாதிக்கின்றார் என்று பார்க்கும்போது காளிங்க நர்த்தனம் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட காளிங்க நர்த்தனத்தை செய்த அந்த கண்ணன் கிருஷ்ண பரமாத்மா, அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய நிலையிலே இங்கு நமக்கு கிருஷ்ணனாக அவர் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி உட்பட திருமகளும் புவி மகளும் இங்கே நமக்கு காட்சி தந்து எம்பெருமானோடு சேர்ந்து காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த இணைந்த நிலையிலே பெருமாளை சேவிக்கின்ற போது, தெய்வியர்களோடு இருக்கின்ற அந்த பெருமாளை சேவிக்கின்ற போது நாம் வேண்டியது எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நாம் வேண்டுதலை, நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காகத்தான், நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதை கொடுப்பதற்காகத்தான் எம்பெருமான் இப்பொழுது இங்கே அந்த சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே நாம் கண்ணார கண்டு இதோ ஆரத்தி எடுக்கிறார்கள். அந்த ஆரத்தியை எம்பெருமானை ஆரத்தியோடு சேர்த்து சேவித்து மகிழ்கிறோம். எம்பெருமானுடைய அந்த அவருடைய அந்த கருணை இருக்கிறதே திவ்ய கருணை, அதை எண்ணி பார்த்து மகிழ்கிறோம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே, மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்று உணர்த்தும் ராஜனே ராஜராஜனே, மண்ணை உண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்று உணர்த்தும் ராஜனே ராஜராஜனே. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகமும் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழு மலையின் மாயனே. மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே, மலர் விரிந்த மாலைகள் வண்ண வண்ணமாகியே மன்றம் போல் விமானம் மீதிலே, அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே, அலையிலே துயில்பவன் அமுத கடலின் மன்னவன் தரிசனம் விமானம் உள்ளிலே. பூமி ஆளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம், பூமி ஆளும் பூபாலனாம் என்றும் புனிதம் அருளும் வெங்கடேசனாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி.
சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகம் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே, ஏழுமலையின் மாயனே, ஏழுமலையின் மாயனே. மங்கை சூழவே இடையிருந்து ஓங்கினான் ஏழுமலையின் கோயில் உற்சவன், உபய மங்கை சூழவே இடையிருந்து ஓங்கினான் ஏழுமலையின் கோயில் உற்சவன். அபயம் என்று கோரியே வந்து நிற்கும் உலகினை ஆட்கொண்டு காக்கும் ரக்ஷகன், அபயம் என்று கோரியே வந்து நிற்கும் உலகினை ஆட்கொண்டு காக்கும் ரக்ஷகன். சுகமாக்கும் வேங்கட ரமணன் சொர்ணவர்ணன் சுந்தரராஜன், நம்மை சுகமாக்கும் வேங்கட ரமணன். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, சர்வலோகம் வியக்கவே வந்து தயையளிக்கும் ஏழுமலையின் மாயனே. மண்ணை உண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காப்பவன் நான் என்று நடத்தும் ராஜனே, ராஜராஜனே. மண்ணை உண்டு மாயம் செய்து மண்டலங்களை சுழற்றி அண்டமுற்றும் காண்டவன் நான் என்று நடத்தும் ராஜனே, ராஜராஜனே. சர்வபூபால வாகனம் அமர்ந்து சஞ்சரிக்கும் வேங்கடத்து நாதனே, ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம், ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஓம் நமோ வெங்கடேசாய. பகையணங்கு ஆழியும் பால்வெண் சங்கமும் தகைவெறு தாமரை கையில் ஏந்தி நலம் கிளர் ஆலம் மார்பில் பூண்டி பொலம்பு ஆடையில் பொழிந்து தோன்றிய செங்கன் நெடியோ நின்ற வண்ணம் என்று பழம்பெரும் நூலாகிய தொல்காப்பியம் பகர்கின்றது. திருவேங்கடம் என்று சொல்கின்ற இந்த திவ்ய திருத்தலத்திலே இருக்கின்ற எம்பெருமான் அவன் செங்கன் நெடியோன் என்கின்ற ஒரு பெயரிலே நின்ற வண்ணமாக இருக்கின்றானாம். ஏன் நின்றிருக்கின்றான் என்று சொன்னால், இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அவருடைய கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே நின்ற வண்ணமாக இருக்கின்றான். நடுநாயகமாக இருக்கின்றான் என்று ஆழ்வார்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் நடுநாயகமாக இருப்பதினாலே அவன் நெடியவன் என்று பெயரை கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே வருடாந்திர பிரம்மோற்சவம் இந்த ஆண்டு வெகு விமர்சையாக நடந்து வருகின்றது. நான்காம் நாளாக இருக்கக்கூடிய இந்த திருநாளிலே பகவான் இதோ சர்வபூபால வாகனத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றான். இதோ பாருங்கள், அவனுடைய அழகிய தோற்றப்பொழுவை பார்க்கும் பொழுது ஒரு அவனுடைய அந்த ஒரு ஆளுமைத்தன்மை என்பது நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமான் அவன் லோகத்திற்கெல்லாம் இரட்சகனாக இருக்கின்றான், பரம ஐஸ்வர்யங்கள் பெற்றவனாக இருக்கின்றான். அந்த வைகுண்டத்திலிருந்து இந்த நேரடியாக இந்த திருமலையில்தான் அவனுடைய பாதத்தை முதலில் வைத்தான் என்பதற்கு சான்றாகத்தான் இருக்கின்றான். ஆண்டுக்கு ஒருமுறை நாம் பூலோகத்தில் வைகுண்டத்தை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினாலே நடைபெறுகின்ற பிரம்மோற்சவங்களுக்கு வந்து அதை கண்டுகளித்தால் வைகுண்டம் என்பது என்ன என்பது நமக்கு புரியும் வண்ணமாக இருக்கின்றது. இதோ பாருங்கள், அழகான மலர் வண்ணங்களாலே
அங்கே அலங்கரிக்கப்பட்ட அந்த சௌந்தரிய சோபையை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் நம் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி என்பது பொங்கக்கூடியதாக இருக்கின்றது. எம்பெருமானுடைய அந்த சௌந்தரிய சோபையை திளைக்கும் பொழுது நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் எல்லாம் தீயிலிட்ட தூசை போன்று விலகும் என்பதுதான் இதனுடைய பொருளாகத்தான் வேங்கடம் என்கின்ற அந்த சொல்லிற்கு விளக்கமாக பாபங்கள் எல்லாம் பொசுக்கப்படக்கூடிய ஒரு இடம் எது என்று சொன்னால் இந்த லோகத்திலே அது வேங்கடம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வேங்கடத்திலே நாள்தோறும் உற்சவங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன, வாரந்தோறும் உற்சவங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன, மாதந்தோறும் உற்சவங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன, ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய உற்சவங்களும் நடக்கக்கூடிய எப்பொழுதுமே நித்திய உற்சவங்களை காணக்கூடிய பெருமாளாக இவன் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த நித்திய உற்சவங்கள் காண்பதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பகவத் ராமானுஜர் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளி எம்பெருமானுக்கு இப்படியெல்லாம் உற்சவங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார். அந்த கட்டளைக்கு இணங்கதான் இதோ எம்பெருமான் அழகிய தோற்றப் பொலிவோடு இந்த பிரம்ம உற்சவங்களை காணும் வண்ணமாகத்தான் இருக்கின்றான். செங்கண் திருமால் என்று அந்த திருநாமத்திற்கு காரணத்தை ஆராயும் பொழுது பக்தர்களுடைய கோரிக்கையெல்லாம் தீர்ப்பதற்காகத்தான் அவன் நித்திரை இல்லாமல் கண்கள் சிவந்து சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது யோக நித்திரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால்தான் கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரிய வாயக்கண்கள் என்னை பேதமை செய்தவே என்று ஆழ்வார் சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். அந்த கண்கள் எப்படி இருக்கின்றனமாம்? நீண்டிருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். ஏன் நீண்டிருக்கின்றன என்று சொன்னால், ஒரு பக்தரையும் விடாமல் பார்த்து அவர்களுடைய அருள் அவர்களுக்கான அருளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கண்கள் நீண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றனவாம். கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து எப்பொழுதுமே அலற்றென்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பாருங்கள், அதுபோல அந்த கண்கள் எப்பொழுதுமே மிளர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. ஏன் என்று சொன்னால், கண்ணிலே நல்ல குணம் என்று பாரதியார் சொல்லியிருக்கின்றார். கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே உரைத்திடும் சொல் என்று பாரதியார் சொன்னதற்கேற்ப அந்த கண்கள் தான் அழகான அந்த திருக்கண்கள் தான். எம்பெருமானுடைய அந்த திருக்கண்களை பார்க்கும் பொழுது நம்முடைய தாபங்கள் எல்லாம் பாபங்கள் எல்லாம் சென்று தாபங்கள் எல்லாம் மாறி நமக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட எம்பெருமானோடு உபயநாச்சிமார்கள் இருக்கின்றார்கள். ஸ்ரீதேவி பூதேவி என்று சொல்லக்கூடிய அந்த உபயநாச்சிமார்களை பாருங்கள். அழகாக அவன் எம்பெருமான் என்று சொன்னாலே ஸ்ரீனிவாசன் என்று அவனுடைய திருநாமம் இருக்கின்றது. ஏன் ஸ்ரீனிவாசன் என்று சொன்னால், ஸ்ரீயை தன்னுடைய திருமார்பிலே தாங்கியிருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் திருமகள் கேள்வன் என்கின்ற ஒரு திருநாமமும் இவனுக்கு இருக்கக்கூடியதாக்கு. ஏனென்று சொன்னால், பிராட்டி சொன்னால்தான் எதையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் வைணவ திருக்கோயில்களுக்கு நாம் எழுந்தருளும் போது எம்பெருமானை காண்பதற்கு முன்னதாகவே தாயாரை சேவித்து அதற்கடுத்தபடியாகத்தான் எம்பெருமானை சேவிக்கக்கூடியவளாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட திருமகள் கேள்வனாக இருக்கின்றான். பிராட்டி அவள் எம்பெருமானுக்கு அந்தரியாமியாக இருக்கின்றாள். உள்ளுரையாக இருந்து கொண்டு அவனை இயக்கக்கூடியவளாக இருக்கின்றான். அதனால்தான் அவன் நித்திய யவ்வனாக இருக்கின்றான். நித்திய யவ்வனம் யார் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், அவன் பிராட்டியோடு சம்பந்தம் இருப்பதினாலே, எப்பொழுதும் பிராட்டியை விட்டு பிரியாமல் இருப்பதினாலே அவனுடைய நித்திய யவனனாக இருக்கின்றான். அதற்காகத்தான் நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் நிகரில் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பாடியிருக்கின்றார். ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பாசுரங்களில் இருக்கின்ற செந்தமிழ் சொற்கள் அழகானவைகளாக இருக்கின்றன. உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று தன்னுடைய திருவடியினுடைய பெருமையை சொல்கின்றார். திருவடிதான் மேன்மையானது. அந்த பாதங்கள் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், தாமரை போன்று மலர்ந்திருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றனவாம். தாமரைக்கு எப்படி சூரியனை கண்டால் மலருமோ அதே போல்தான் பக்தர்களை கண்டு மலரக்கூடிய அந்த திருப்பாதங்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருப்பாதங்களை நாம் பற்றி கொண்டால் அந்த பாதங்கள் தான் நமக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அதனால்தான் ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானாக இருக்கக்கூடிய திருவேங்கடமுடியான் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டு
அவனை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுடைய இந்த பிரம்மோற்சவங்கள் வெகு விமர்சையாக இப்பொழுது நடந்த வண்ணமாக இருக்கின்றன. இதோ பாருங்கள், இந்த பக்தர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, அவருடைய திருமேனியில் இருக்கின்ற பொலிவை பார்க்கும் பொழுது, எம்பெருமானுடைய அந்த அருள் நிறைந்த தன்மை என்பது அவளுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதுதான். ஏனென்றால் திருவேங்கடம் என்கின்ற அந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தறினாலே அவனுடைய திருநாமத்தினுடைய அந்த அழகிய சொல்லோவியங்கள் எல்லாம் நம்முடைய காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டிருப்பதினாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நாம் சுகமாக இருப்பதற்கான ஒரு இடமாகத்தான், நம் சுகமாக வாழ்வதற்கு அருள் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த திருவேங்கடம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவன் ஐந்து பூதங்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கின்றான். உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருள்களுக்குள்ளும் இருந்து இயங்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கின்றதாம். அதனால்தான் ஐந்து பூதங்களும் அவனுடைய தன்மைக்குள் அடங்கி இருக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படி அந்த ஐந்து பூதங்களினுடைய தன்மையை நாம் காண வேண்டும், அவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கும் ஒரே இடம் எதுவென்று சொன்னால் அது திருவேங்கடம் என்கின்ற திவ்ய திருத்தலம். இதோ பாருங்கள், அந்த ஆபரண சோபையை பார்க்கும் பொழுது அழகான ஆபரணங்கள் எல்லாம் காலம் காலமாக அரசர்கள் முதற்கொண்டு அங்கே ஆட்சி செய்யக்கூடியவர்களும் பக்தர்களும் நல்ல செல்வந்தர்களுமாக எம்பெருமானுக்கு அவனுக்கு அருளாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அவனுக்கு இவையெல்லாம் கொடையாக கொடுத்து எம்பெருமானுடைய அந்த அழகிய சோபையை கண்டு மயங்கக்கூடியவளாக இருந்தார்கள் என்பதுதான். இப்படி ஆபரணங்களுக்கு அழகை தரக்கூடியவனாக இருக்கின்றான் எம்பெருமான். நாம் எல்லாம் சாதாரண மனிதராக இருந்தால் நாம் ஒவ்வொரு பொருளையும் அணியும் பொழுது நமக்கு அழகு என்பது வரும் என்பது உண்மை. ஆனால் எம்பெருமானை பார்க்கும் பொழுது அவன் ஆபரணங்களுக்கு அழகை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அழகு என்பது அவனுடைய அழகு தான். அவன் அணியும் பொழுது அவை மேலும் அழகு பெறக்கூடியவைகளாக இருக்கின்றன. மலர் மாலைகளும் அப்படிதான். இங்கே இருக்கக்கூடிய அந்த மலர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தால், இது புஷ்ப மண்டபம் என்கின்ற ஒரு திருநாமத்தோடு இந்த திவ்ய திருத்தலத்திற்கு ஒரு பெயருண்டு. ஸ்ரீரங்கம் என்று சொன்னாலே அது போக மண்டபம் என்று சொல்லி, காஞ்சிபுரம் என்று சொன்னாலே அது தியாக மண்டபம் என்று சொல்லி, இந்த திருவேங்கடம் என்று சொன்னாலே அது புஷ்ப மண்டபம் என்கின்ற ஒரு திருநாமம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் எம்பெருமானுக்குத்தான் சேவை சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வருகின்ற பக்தர்கள், குறிப்பாக பெண்கள் எல்லாம் மலர்களை சூடுவது என்பது இல்லை என்பதுதான். ஏனென்று சொன்னால், மலர்கள் எல்லாம் எம்பெருமானுக்குரியவைகளாக இருக்கின்றன. அதனால்தான் அனந்தாழ்வான் என்கின்ற ஆச்சாரியர் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளி இந்த இடத்தில் அந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்ணார். ஆச்சாரியர்களுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது, ஆச்சாரியர்களால்தான் இந்த திவ்ய திருத்தலம் இந்த அளவுக்கு இன்றைக்கு பொலிவாக இருக்கின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய பாடல்களையும் வேதங்களில் இருக்கின்ற சாரங்களை எல்லாம் அறிந்து அதன்படியாக திருவேங்கடமுடையானுடைய பெருமையெல்லாம் உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் காலக்ஷேபங்களின் வாயிலாக பக்தர்களுக்கும் அதற்கடுத்து யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய அந்த தன்மையெல்லாம் எடுத்து சொல்லி, அதன் மூலமாக அவனுடைய கிருபை அருள் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதெல்லாம் உலகத்திற்கு தெரிவித்தவர்கள் ஆச்சாரியர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆச்சாரியருடைய அந்த உரைகளை படிக்கும் பொழுதெல்லாம் அது மணிப்பிரவாள நடையில் இருக்கின்றன. அந்த மணிப்பிரவாள நடையில் இருந்தாலும் கூட அந்த உரைகளில் இருக்கின்ற தன்மையெல்லாம் ஒரு குருவின் மூலமாக நாம் அறிந்து, அதன் மூலமாக எம்பெருமானுடைய அந்த அழகான தோற்றப்பொழிவையும் எம்பெருமானுடைய அருளையும் எம்பெருமானுடைய உற்சவங்களையும் எம்பெருமானுடைய தொன்மையையும் நாம் அறிந்து கொள்வதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடம் என்பது பூர்வமாக நாம் சொல்லும் பொழுது, இது முக்கியமாக வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்வதற்கு ஏற்ப தமிழ் நிலத்திற்கு ஒரு எல்லை நிலமாக இருக்கின்றது. பகவான் இந்த இடத்தில் நின்ற கோலத்தில் இருந்து கொண்டு தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அருளை கொடுக்கும் வண்ணமாகத்தான், அவனுடைய அருளாசிகள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் வண்ணமாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் எம்பெருமானுடைய அந்த கைங்கரிய சோபை என்பது பக்தர்களுக்கு பெரிய ஒரு வியப்பா, பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது, பெரிய ஒரு தன்மையாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை,
அதனால்தான் கோடான கோடி பக்தர்கள் எல்லாம் திருவேங்கடத்திற்கு எழுந்தருள வேண்டும், திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும், அவனிடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் அவருடைய பூஜை அறையிலே ஒரு உண்டியலை வைத்து அதன் மூலமாக காணிக்கைகளை செலுத்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளி எம்பெருமானுடைய அந்த சௌந்தரிய சோபையை கண்டு அருளை பெறக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த பிரம்மோற்சவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கால்நடையாக நால்புறமும் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து பக்தர்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து வந்து எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு தன்மை என்பது திருவேங்கடமுடையானுக்கு இருக்கின்றது. ஏன் அந்த தன்மை இருக்கின்றது என்று சொன்னால், அவன் நீர்மை குணத்தை கொண்டவனாக இருக்கின்றான். நீர் என்று சொன்னாலே மேகத்திலிருந்து வர்ஷிக்கும் பொழுது பள்ளத்தில் விழுந்து பள்ளத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல்தான் கடை கோடி பக்தனாக இருக்கக்கூடிய அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவருடைய பாபங்களை எல்லாம் அழிக்க வேண்டும், அவர்களுக்கு அருளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லாமல் செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய தன்மையிலே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் இங்கே அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் ஒரு வழக்கு என்பது இருக்கின்றது, திருப்பதி சென்றாலே திருப்பம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திருப்பதி சென்று வந்தாலே திருப்பம் என்பது ஏற்படும் என்பதுதான். என்ன திருப்பம் என்று சொன்னால், நம்முடைய மனதில் எதை வைத்து கொண்டு நாம் வருகின்றோமோ அதையெல்லாம் அவன் அறிந்து அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட எம்பெருமானை சேவித்து வணங்குவோம். மாதாபிதாவே சரியாக
சங்கா
திருமலையிலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் இன்றைய நாள் சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். எம்பெருமானுடைய பேரழகினையும் அவனுடைய கருணை உள்ளத்தையும் நம் உள்ளத்திலே விதைத்திருக்கிறார்கள். அழகான ஒரு பாடலை பாடி அந்த பாடல் எம்பெருமானை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்துகிறது. அவனுடைய கருணையெல்லாம் திவ்ய கருணையெல்லாம் திருமல ஸ்ரீவாரி சாலக்கட்ல பிரம்மோற்சவாலு அங்கரங்க வைபவங்க
నా భూతం నా భవిష్యత్ అన్న విధంగా కొనసాగుతున్నాయి. మరి నాలుగవ రోజు రాత్రి స్వామివారు సర్వభూపాల వాహనాన్ని అధిరోహించి తిరుమాడ వీధుల్లో విహరిస్తూ భక్తులను దివ్యంగా కటాక్షిస్తున్నారు. మరి వాహన సేవలో ప్రధాన ఘట్టమైన ఐదవ రోజు సాగే గరుడ సేవకు టీటీడీ ఎటువంటి ఏర్పాట్లను చేపట్టింది? ప్రత్యేకించి ఎక్కువ మంది గరుడ వాహన సేవలో స్వామివారిని వీక్షించడానికి భక్తులు తండోపతండాలుగా తిరుమల దివ్యక్షేత్రానికి విచ్చేస్తుంటారు. మరి అటువంటి భక్తులందరికీ టీటీడీ ఎటువంటి ఏర్పాట్లను చేసిందో టీటీడీ ఈవో జే శ్యామలరావు గారి మాటల్లోనే విందాం. ఓం నమో వెంకటేశాయ. ఈరోజు మల్లెప్ప స్వామివారు సర్వ భూపాల వాహనంలో భక్తులందరికీ కూడా దర్శనమిస్తున్నారు. సర్వ భూపాలం అంటే శ్రీ వెంకటేశ్వర స్వామివారు పంచభూతాలకి అష్టదిక్పాలురకి అధినేత అనే అర్థం. ఈరోజు అష్టదిక్పాలురు కూడా ఈ వాహనంతో పాటు తిరుగుతారని చెప్పి నమ్ముతారు. అన్నిటికన్నా ఎక్కువ బరువు ఉన్న వాహనము సర్వభూపాల వాహనము, 2200 కేజీలు ఉంటుంది. అందుకనే ఈ వాహనాన్ని ట్రయల్ రన్లో కూడా ఉపయోగించడం జరుగుతుంది. అలాగే రేపు జరగబోయే గరుడ వాహనానికి, గరుడ సేవకి ప్రత్యేక ఏర్పాట్లు కూడా చేస్తున్నాము. గ్యాలరీలు కూడా 200,000 మంది కూర్చోడానికి, వారికి ఆహారము, తాగునీరు, అలాగే పిల్లలకి మజ్జిగ ఇలాంటి అన్ని ఏర్పాట్లు కూడా చేస్తున్నాము. సెక్యూరిటీకి సంబంధించింది కూడా అన్ని ఏర్పాట్లు చేస్తున్నాము. అదనంగా పోలీసు బలగాలు కూడా వచ్చాయి, వారు కూడా సెక్యూరిటీ ఏర్పాట్లన్నీ కూడా చూస్తున్నారు. రవాణా ఏర్పాట్లు కూడా కింద నుంచి పైకి రావడానికి 3,000 ట్రిప్స్ వేయడం ద్వారా, APSRTCకి 400 వాహనాల ద్వారా కూడా పైకి తీసుకురావడం జరుగుతుంది. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை யாழ்வோனே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை, திருவேங்கடத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை சேவிக்கின்றார். அவர் உள்ளத்தினாலேயே கண்டு எம்பெருமானை போற்றுகின்றார். அதிலே அவர் அழகாக அருளி செய்கிறார். என்ன சொல்லுகின்றார்? எம்பெருமானுடைய அழகு, அவன் எப்படி இருக்கிறான் என்பதையெல்லாம் அழகாக குறிப்பிடுகின்றார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, அலர்மேல் மங்கையினுடைய திருமார்பிலிருந்து நான் அகலமாட்டேன் என்கின்ற நிலையிலே நீ அவளை தன்னுடைய மார்பிலே ஏந்தி கொண்டு சேவை சாதிக்கின்ற பெருமானே, நிகரில் புகழாய் உன்னுடைய புகழுக்கு நிகர் உண்டா? யாராவது இணை சொல்ல முடியுமா? அப்படி இணை சொல்ல முடியாத அளவுக்கு புகழினை பெற்றவனாக இருக்கின்றாய் நீ. உலகம் ஒன்றுடையாய், இந்த மூன்று உலகத்தையும் ஆழ்வோனாக இருப்பவன் நீ. என்னை ஆழ்வோனே, மூன்று உலகம் மட்டுமல்ல என்னையும் உனக்கு சரணாகதி அடையும்படி செய்து என்னையும் ஆண்டு கொண்டிருப்பவன் நீதான். நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, நிகரில் ஒப்பில்லாத யார் யார் எம்பெருமானை வணங்குகின்றார்கள் என்று பார்த்தால், நிகரில் அமரர் முனிக்கணங்கள், அமரர்களும், அமரர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களும் முனிவர்களும் இங்கே உன்னை விரும்பி விரும்புகின்ற திருவேங்கடத்தானே. அப்படி தேவர்களெல்லாம் விரும்புகின்ற நிலையில்தான் அவனுக்கு சேவை செய்ய வேண்டும், ஏழுமலையானுக்கு திருவேங்கடவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில்தான் இங்கே சர்வ பூபால வாகனமாக அந்த 33 கோடி தேவர்களும், அஷ்டதிக் கஜங்களும், அஷ்டதிக் திசைகள் என்று சொல்லுவோமே அவைகளும் சேர்ந்து இங்கே அந்த சர்வ பூபால வாகனமாக மாறி எம்பெருமானை தாங்கி இன்புறுகின்றார்கள். அப்படி நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, முனிவர்களும் தேவர்களும் விரும்புகின்ற நிலையினையுடைய திருவேங்கடத்தானே,
புகழ் ஒன்றில்லா அடியேன், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. எனக்கு செல்லுவதற்கு இடமில்லை, உன்னுடைய பாதங்களைத் தவிர வேறு சரண் அடைவதற்கு வேறு எதுவுமே இல்லை என்கின்ற நிலையிலே எனக்கு புகலிடம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே உன்னைத்தான் நான் சரணடைகின்றேன் என்கின்ற நிலையிலே சுவாமி நம்மாழ்வார் இங்கே எம்பெருமானை திருவேங்கடத்தானை வணங்குவதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கட மலையிலே இருக்கின்ற பெருமான் இதோ இந்த சர்வ பூபால வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்றான். சர்வ பூபால வாகனமாக தேவர்கள் ஏன் மாற வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. தேவர்கள் எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள், எதற்காக சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று பார்த்தால், அன்று பார்க்கடலை கடைந்தார்கள், அதை பற்றி அழகாக இளங்கோவடிகளே தன்னுடைய சிலப்பதிகார காப்பியத்திலே குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்தால், அவர்கள் அந்த திருப்பார்கடல் இருக்கிறதே அந்த திருப்பார்கடலை கடைகிறார்கள். எப்படி கடைகிறார்கள் என்று பார்த்தால், வாசுகி என்கின்ற அந்த பாம்பு அந்த பாம்பினை மத்தாக கொண்டு கடைகிறார்கள். அப்படி கடையும் பொழுது அங்கே அந்த பல கற்பக விருட்சம் உட்பட பல்வேறு பொருள்கள் அந்த திருப்பார்கடலிலிருந்து எழுகின்றன. அப்படி எழுகின்ற அந்த நிலையிலே கடைசியாக அந்த அமுதம் வருகிறது. திருமகள் கூட அதிலிருந்து தோன்றினாள் என்று சொல்லுவார்கள். தோன்றினாள் என்றால் அதற்கு முன்னே இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். தோன்றினாள் என்றால் ஏற்கனவே இருக்கிறது. தினந்தோறும் சூரியன் உதிக்கிறான், தோன்றுகின்றான் என்றால் அவன் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி அந்த திருப்பார்கடலிலிருந்து பிராட்டி தோன்றினார் என்று சொல்லுவார்கள். அப்படி திருப்பார்கடலிலே பிராட்டி தோன்றியதை அடுத்து என்ன வந்தது என்று பார்த்தால், அமுதம் வந்தது. அந்த அமுதத்தை பரிமாறினார்கள். எப்படி பரிமாறினார்கள் என்று பார்த்தால், மோகினி அவதாரமாக எம்பெருமானே மோகினி நாச்சியார் திருக்கோலத்திலே வந்து அதை தேவர்களுக்கு அருளி செய்தாராம், தேவர்களுக்கு வழங்கினாராம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை சொல்லும் பொழுது அழகாக எப்படி அதை கடைந்தார்கள் என்பதை இளங்கோவடிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி, வாசுகி என்கின்ற அந்த பாம்பினை நானாக்கி, கடல்வண்ணன் அன்று என்ன செய்தான் என்று பார்த்தால், கடல்வண்ணனாக இருக்கின்ற எம்பெருமான் அந்த அமுதம் வருகின்ற பொழுது அந்த அமுதத்தை எடுத்து எல்லோருக்கும் அவன் தேவர்களுக்கெல்லாம் வழங்கினானாம். வழங்கி தேவர்களை நிலைபெறச் செய்தான் என்கின்ற ஒரு நிலை. தேவர்களுடைய தலைவனாக இருப்பவனே எம்பெருமான் தான். அழகாக சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுகின்றார். என்ன என்று பார்த்தால், உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன். அவன் யார் என்று கேட்டால், அயர்வரும் அதாவது மயக்கமில்லாத அமரர்களுடைய அதிபதி அவன். அமரர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் திருவேங்கட மலையிலே இருக்கின்ற எம்பெருமான் என்று சுவாமி நம்மாழ்வார் அப்பொழுதே குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எம்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். காஞ்சிபுரத்திலே அங்கே தேவராஜ சுவாமி வரதராஜனாக, வரதராஜன் தேவராஜனாக அங்கே சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். தேவராஜன் என்றால் அமரர்களுக்கெல்லாம் அதிபதி என்று குறிப்பிட்டாரே நம்மாழ்வார். அப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் நம்முடைய எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இங்கு அவன் செய்த அந்த ஒரு தங்களுக்கு உதவி அந்த ஒரு நிலைக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் அவர்கள் வேண்டினார்களாம், நாங்கள் உங்களை தாங்கி ஊர்வலம் வர வேண்டும், அந்த தாங்குகின்ற ஒரு சிறப்பினை கருடனுக்கும் அனுமனுக்கும் கொடுத்ததைப் போல எங்களுக்கும் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒரு நிலையில்தான் சர்வ பூபால வாகனமாக அவர்கள் காட்சி தர அதிலே எழுந்தருளி பெருமான். அதுவும் எப்படி இருக்கின்றார் என்று பார்த்தால், பகவத்கீதை அருளினான் அல்லவா கண்ணன், அந்த கண்ணன் குழந்தை நிலையிலே அந்த பாம்பினை அதனுடைய தலைமீது கால் வைத்து அழகாக தன்னுடைய பாதங்களை வைத்து காட்டுகின்ற அந்த ஒரு அற்புதமான காட்சியை இங்கு நாமெல்லாம் சேவிப்பதற்காக சேவையாக தந்து கொண்டிருக்கின்றான் திருவேங்கடமுடையான். பக்கத்திலே இரண்டு ஸ்ரீதேவி பூதேவி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பக்கத்திலே இருக்கும்பொழுது நாம் எம்பெருமானை சேவிக்கும் பொழுது அவர்களெல்லாம்
அதாவது நம் அவனுடைய திருவருளை நமக்கு பெற்றுத் தருபவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி பெற்றுத் தருகின்ற இரண்டு தாயர்களும் பக்கத்திலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அன்று அந்த கார்கோடக அந்த பாம்பினை அழித்தானே அல்லவா கண்ணபிரான். அந்த தோற்றத்திலே தருகின்ற எம்பெருமான் நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் இல்லாமல் ஆக்குவான் என்பது நன்றாக புரிகிறது. அப்படி இல்லாமல் ஆக்குவதற்கு அருகிலே இருக்கின்ற பக்கத்திலே இருக்கின்ற இரண்டு தேவியர்களும் இரண்டு தாயர்களும் நம்மை பற்றி எம்பெருமானுக்கு சிபாரிசு செய்வார்கள். அந்த வகையிலே அப்படி நாமெல்லாம் எம்பெருமானுடைய அருளை பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இதோ இந்த வாகனத்திலே சர்வபூபால வாகனத்திலே திருவேங்கடமுறையான் எழுந்தருளி இங்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு அருமையான இதோ இங்கே அந்த பெருமான் வருகின்ற நிலையிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தப்பெறுவதை பார்க்கிறோம். எம்பெருமானுடைய பெருமையினை போற்றுகின்ற நிலையிலே பல்வேறு பாடல்கள் பாடப்பெறுகின்றன. ஜய ஜனார்தனா கிருஷ்ணாராதிகாபதே நந்த நந்தனாமிணிபதே கருட வாகனா கிருஷ்ணா கோபிகாபதே சரணமோகனா கிருஷ்ணா பிரபோ சத்ததே ஜய ஜனார்தனா கிருஷ்ணாராதிகாபதே நந்த நந்தனாமிணிபதே.
ஓம் நமோ நாராயணாய. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்னமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இதோ பாருங்கள், அழகிய திருமேனியோடு கொண்டல் வண்ணன் என்கின்ற ஒரு திருநாமம் ஆழ்வார்களுக்கு எப்படிதான் இந்த சொல்லோவியங்கள் வந்தன என்பதை நாம் நினைக்க நினைக்க ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. நீருண்ட மேகம் போல் இருக்கின்றானாம் எம்பெருமான். நீருண்ட மேகம் எப்படி கருமை நிறத்தோடு குளிர்ச்சியை தருகின்றதோ அதுபோலதான் எம்பெருமான் இருக்கின்றான். அது மட்டுமல்ல, ஓத வண்ணன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஓத வண்ணன் என்று சொன்னாலே கடல் நீர் வண்ணத்தை கொண்டவனாக இருக்கின்றானாம். நீருண்ட மேகமும் குளிர்ச்சி, கடல் நீரும் எப்பொழுதும் குளிர்ச்சி. அப்படி எம்பெருமான் அவன் இயற்கையாகவே குளிர்ச்சியாக இருக்கின்றான். அதனால்தான் நிம்மதியாக இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுளும் கூடும் என்பதற்கு ஒரு சான்று எம்பெருமான் அவனே சான்றாக இருக்கின்றான். காரணம், நிம்மதியும் அவன்தான், அழகும் அவன்தான், ஐஸ்வர்யும் அவன்தான். இந்த உலகத்தில் எத்தனை நன்மைகள் இருக்கின்றனவோ அத்தனை நன்மைகளின் வடிவமாகத்தான் எம்பெருமான் இருக்கின்றான். இதோ பாருங்கள், இந்த கஜங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு அழகான அந்த தோற்றப்பொலிவோடு எம்பெருமானுக்கு சேவை சாதிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஒரு காலத்திலே கஜேந்திர மோட்சம் என்கின்ற நிலையிலே எம்பெருமான் அவற்றுக்கு மோட்சம் கொடுத்த அந்த தன்மைக்கு ஏற்றாற்போலே அவை சேவை சாதிப்பது இங்கே ஒரு ஆச்சரியமான குறியீடாகத்தான் இருக்கும் வண்ணமாகத்தான் நாம் அறிய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த சர்வ பூபால வாகனத்தில் எம்பெருமான் அழகாக காட்சி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கும் பொழுது சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அளவிலே லோகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். அப்படி லோகத்திற்கு அவனுடைய தோற்றப்பொழிவை நீங்கள் பாருங்கள். மலையப்ப சுவாமியை பார்க்கும் பொழுது, அந்த கம்பீரமான தோற்றப்பொழிவை பார்க்கும் பொழுது அரசனைப் போன்று ஒரு தோற்றப்பொழிவு. எப்பொழுது ஆளுமை தன்மையோடு இருக்கும் பொழுது அடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுபோல்தான் எம்பெருமானுடைய அந்த தோற்றப்பொழிவை பார்க்கும் பொழுதே நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வண்ணம் அவனுடைய தோற்றப்பொழிவு இருக்கின்றது. அதுதான் அவனுடைய ஆளுமைத்தன்மை, அதுதான் அவனுக்கான ஒரு குறியீடு, அதுதான் அவன் நம்மை காக்கக்கூடிய தன்மையனாக இருக்கின்றான் என்பதற்கு சான்றாகத்தான் இருக்கின்றான். ஒரு காலத்தில் பத்ரிகாசிரமத்திலே அவனே குருவாகிருந்து அவனே சீடனாகிருந்து முதல் முறையாக அவன்தான் இந்த உலகத்திற்கெல்லாம் காரணபூதனாக இருந்தான் என்று நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அப்படி அவனே ஒரு தன்மையனாக ஒரு குறியீடாக இருந்து கொண்டு இந்த லோகத்தையெல்லாம் இயக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த லோகத்தையெல்லாம் இயக்கக்கூடிய தன்மையனாக இருப்பதினால்தான் அந்த எட்டு திசைகள் இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் இன்று வந்து அவனுக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் இந்திரன், அக்னிதேவன், யமதர்மன், வருண பகவான், நிருதி பகவான், வாயு பகவான், குபேரன், ஈசானன். ஈசானன் என்கின்ற சொல்லக்கூடிய நம் ஈசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையனாக இருக்கக்கூடிய தன்மை கூட இப்படி இந்த எட்டு பேருமாக வந்து கொண்டு ஆகிய எட்டு பேரும் அஷ்டதிக் பாலகர்களாக இருந்து இந்த உலகத்தையெல்லாம் பாலிக்கக்கூடியவர்கள், அந்த பாலனம் என்று சொன்னால் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். அஷ்டம் என்று சொன்னால் எட்டு, எட்டு திக்குகள், திக்கு என்று சொன்னால் திசை, பாலகர்கள் என்று சொன்னால் அவர்கள்தான் காப்பாளர்களாக இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் எம்பெருமானுக்கு அடியவர்களாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய அருளை பெற்று இந்த லோகத்தையெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஆட்சிக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் எம்பெருமான் தான். எம்பெருமான் உள்ளீடாக இருக்கின்றான், அவனுடைய குறியீடாக இருந்து கொண்டு அவன் சொல்கின்ற வார்த்தைக்கு இணங்கி இவர்களெல்லாம் பாலனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்த நன்றி கடனுக்காகத்தான் இன்று இந்த சர்வ பூபால வாகனம். எவ்வளோ அழகான ஒரு திருநாமம் பாருங்கள். பூபாலம் என்று சொன்னால் பூமியை ஆளக்கூடிய தன்மை, சர்வம் என்று சொன்னால் லோகம் என்று சொல்லக்கூடிய அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இந்த திருவேங்கடமலையிலே, அதாவது இந்த வேத வெற்பு என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமலை, வேதங்களுக்கெல்லாம் வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற திருவேங்கடமலை,
சுவாமி தேசிகன் அழகாக சொல்கின்றார் இந்த திருவேங்கட மலையை. திருமலை ஆழ்வான் என்கின்ற ஒரு திருநாமமும் இந்த மலைக்கு உண்டு என்பதுதான் ஏற்றம். பாருங்கள் எவ்வளவு அழகான அந்த திருமலையை பார்க்கும் பொழுது ஆதிசேஷனை போன்று அந்த மலை இருக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் திருப்பதியிலிருந்து பார்த்தாலே அந்த மலையினுடைய தோற்றப்பொழிவை பார்க்கும் பொழுது ஆதிசேஷனை போன்றிருக்கின்றது. ஏன் ஆதிசேஷனை போன்றிருக்கின்றது என்று சொன்னால் எம்பெருமானுக்கு படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால்தான் பகவத் ராமானுஜர் இந்த திவ்ய திருத்தலத்திற்கு எழுந்தருளும் பொழுது அவருடைய பாதம் படக்கூடாது என்பதற்காகவே முழங்காலிட்டு சென்றார் என்று சொன்னால் இந்த மண்ணுக்கு எந்தளவுக்கு ஒரு பெருமை இருக்கின்றது, இந்த மண்ணுக்கு எந்தளவுக்கு பூர்வத்தில் இருக்கக்கூடிய பக்தி தன்மை இருக்கின்றது, இந்த மண்ணில் எம்பெருமான் எப்படியெல்லாம் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரியவனாக இருக்கின்றான் என்பதையெல்லாம் நான் சிந்திக்க வேண்டியதாகவே இருக்கின்றது. இப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றியும் திருவேங்கடத்தில் இருக்கின்ற இந்த தெய்வத்தை பற்றியும் திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை பற்றியும் அறிய வேண்டும் என்று சொன்னால் திருமலை ஒழுகு என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது, ஒரு நூல் இருக்கின்றது. அந்த நூலை படித்தாலே பக்தர்கள் எல்லாம் அந்த திருவேங்கடத்தில் இருக்கக்கூடிய அருள் பற்றிய சிந்தனையும் எம்பெருமானுடைய அந்த சுயம்பாக தோன்றிய தன்மையும் அங்கிருக்கக்கூடிய புஷ்கரணி முதலான அந்த தீர்த்தங்களை பற்றியும் எல்லாவற்றை பற்றிய முழுமையான விளக்கங்கள் நமக்கு அந்த திருவேங்கட மலையை பற்றிய எல்லாமே திருமலை ஒழுகு என்கின்ற நூலின் வாயிலாக நாம் பெறலாம். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கட மலையிலே பல ஆச்சாரியர்கள் கைங்கரியம் செய்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தீர்த்த கைங்கரியத்திற்கு திருமலை நம்பி என்கின்ற ஆச்சாரியர் இருந்திருக்கின்றார். இப்படியா இப்பொழுது நாம் சர்வசாதாரணமாக செல்லலாம், நல்ல வழி இருக்கின்றது, மின்விளக்குகள் இருக்கின்றன, எல்லா விதமான வசதிகள் இருக்கும் பொழுது திருவேங்கடத்திற்கு செல்வது என்பது பெரிய நமக்கு சிரமம் என்பது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டில் நீங்கள் நினைத்து பாருங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில் எம்பெருமானை காக்க வேண்டும் என்பதற்காக, எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருமலை நம்பியும் அனந்தாழ்வான் ஆச்சாரியர்களும் இவர்கள் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த திவ்ய திருத்தலத்தை போற்றி இன்றளவும் நாம் எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களையும் நாம் வணங்க வேண்டும். அதனால்தான் ஆச்சாரியரை பற்றி கொண்டால்தான் எம்பெருமானை அடைய முடியும் என்கின்ற ஒரு வைணவ கொள்கை என்பது இருக்கின்றது. அந்த வைணவம் என்று சொன்னாலே அறத்தாழ்ந்தவன், அற உயர்ந்தவனோடு புறையற கலக்கும் தன்மை. அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் அடிமட்டத்தில் இருக்கின்ற பல்லநாளி என்று சொல்லக்கூடிய அனைவரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி மேகமாகப்பட்டது நீருண்ட மேகம் மேடு பள்ளம் என்று நினைக்காமல் எல்லா இடத்திலும் வர்ஷிக்கின்றதோ அதே போல்தான் எம்பெருமான் அவனுடைய அருளை அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால்தான் தயாகுணனன் என்கின்ற ஒரு திருநாமம் அவனுக்கு இருக்கின்றது. தயையை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். செய்கின்ற குற்றங்களையும் அவன் நினைத்து பார்ப்பதில்லையாம். ஏனென்று சொன்னால் நாக்கை போன்று அவன் இருக்கின்றானாம். ஒவ்வொருவருடைய மனதில் ஆன்மாவாக இருக்கின்றான். நாக்குக்கு என்ன ஒரு தன்மை என்று சொன்னால் நீரையும் வெண்ணையையும் ஒன்றாக கிரகிக்கக்கூடிய தன்மை. அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை இதோ எம்பெருமானிடத்தில் இருக்கின்றது. அதனால்தான் பாராபட்சம் என்பது எம்பெருமானிடத்தில் இல்லை. அவன் தாயை போன்றும் தந்தையை போன்றும் அனைத்திற்கும் உலகத்திற்கெல்லாம் காரணபோதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கின்றான். இதோ அழகிய அந்த அழகான தோற்றப்பொழிவை பார்க்கும் பொழுது உபயநாச்சிமார்களுடைய அந்த பொலிவையும் நீங்கள் காணலாம். இப்படி உபயநாச்சிமார்களோடு சேர்ந்து வணங்கக்கூடிய ஒரு தன்மையிலே நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பொதுவாக எம்பெருமானை சேவிக்கும் பொழுது அந்த இடத்திற்கு போகும்போது எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். அவனுடைய அழகியலே நாம் ஈடுபட்டு, ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே மனதோடு அவனை நினைத்து அவனை வணங்கும் பொழுது நம்முடைய மனதை அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அவன்தான் வந்து நாம் சிற்றான்மா சிறு ஆன்மாவாக நாம் இருக்கின்றோம். அவன் பேரான்மாவாக இருக்கின்றது. இந்த ஜீவான்மா என்ன நினைக்கின்றது என்பதை அறியக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கின்றது. அப்பொழுது ஜீவான்மா அறியக்கூடிய ஆற்றலை அறிந்து இவர்களுக்கு என்ன தர வேண்டும் என்கின்ற தன்மையிலே அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய திருநாமங்களை நாம் ஜபிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். நாள்தோறும் அவன்
அவனை நினைக்க வேண்டும், அவனுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும், அவனை பற்றி சிந்திக்க வேண்டும். இப்படி அவனையே நினைத்து நாம் செயல்படும் பொழுது நமக்கு என்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த திருவேங்கடமுடையானுடைய திவ்ய திருத்தலத்தை பற்றி ஆழ்வார்கள் பல பாசுரங்கள் மிக அழகாக பாடியிருக்கின்றார்கள். அதே நம்மாழ்வார் அழகாக ஓரிடத்தில் பாசுரமிடுகின்றார். என்னவென்று சொன்னால், திருவேங்கடமலை இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி நாம் வணங்கினாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் விடை பெறுமாம், நம்முடைய பாபங்கள் எல்லாம் தீருமாம். எப்படி தீரும் என்று சொன்னால், அவன் எந்த திசையில் இருக்கின்றானோ அதை நோக்கி நாம் வணங்கினாலே போதும். அதனால்தான் இந்த இடத்தில் இரண்டு ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் திருமலை அனந்தாழ்வான் பிள்ளை என்றும், திருமலை அனந்தாழ்வான் பிள்ளையினுடைய அவருடைய தமையனார் கோபால் ஐயங்கார் என்கின்ற இவரும், இந்த இரண்டு ஆச்சாரியர்களும் எங்கு சென்றாலும் திருப்பதியில் அவர்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் வடக்கு பக்கமாக தலை வைத்து தான் படுப்பார்களாம் இரவு நேரங்கள். காரணம் என்னவென்றால், வடக்கு பக்கத்தில் திருவேங்கடமுடையான் இருக்கின்றான், அவனுடைய தலை அவனுடைய பக்கமாகத்தான் நாம் தலை வைத்து படுக்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு இருந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மேலான தன்மையனாக எம்பெருமான் ஆச்சாரியர்களுடைய மனதிலே இருந்து கொண்டு இந்த பக்தி பரவசத்தோடு இந்த வைணவ சாம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தான் என்று நாம் சொல்லலாம். இங்கு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்களை பார்க்கும் பொழுது அவையெல்லாம் புனிதமான தீர்த்தங்களாக இருக்கின்றன. அந்த தீர்த்தங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, பாப்ப விநாசம் என்கின்ற ஒரு தீர்த்தம் இருக்கின்றது, ராமகிருஷ்ண தீர்த்தம் என்று ஒன்று இருக்கின்றது. இப்படி அந்த தீர்த்தங்கள் புனிதத்தன்மை மிக்கவைகளாக இருக்கின்றன. அதனால்தான் எம்பெருமானுக்கு அந்த தீர்த்த கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகாசகங்கை, பாப்ப விநாசம், ராமகிருஷ்ண தீர்த்தம் என்கின்ற அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்துதான் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் விரஜாநதி என்கின்ற இந்த வைகுண்டத்தில் செல்லக்கூடிய அந்த விரஜாநதி என்பது இருக்கின்றது. அந்த விரஜாநதியினுடைய புனிதத்தன்மை எப்படி இருக்கின்றதோ அந்த புனிதத்தன்மை திருவேங்கடத்தில் இருக்கின்ற தீர்த்தங்களுக்கு உண்டு. அதனால்தான் அந்த தீர்த்தங்களுக்கு சென்று நீராட வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையும் இருப்பதை நாம் காண்கின்றோம். அதே போல சுவாமி புஷ்கரணி, அந்த சுவாமி புஷ்கரணியை பார்க்கும் பொழுது, அந்த நீரை பார்க்கும் பொழுதே அது அந்த நீரின் மீது இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் என்பதன் ஒரு புனிதத்தினுடைய தன்மைக்கு சான்றாகத்தான் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திருக்கோயிலினுடைய வாசல் முழுமாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் புனிதத்தன்மைக்கு ஒரு ஏற்ற பொலிவை தரக்கூடியவைகளாகத்தான் இருக்கின்றன. அதனால்தான் நாம் அந்த இடத்தில் நம்முடைய பாதம் பட்டாலே நமக்கு எல்லா விதமான துன்பங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஐஸ்வர்யங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க திவ்ய திருத்தலம் எதுவென்று சொன்னால் அது திருவேங்கடம் என்கின்ற திவ்ய திருத்தலமாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட திவ்ய திருத்தலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆண்டாலும் கண்டு பரவசம் அடைய வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து நினைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் நினைத்து அங்கிருந்து இந்த பிரம்மோற்சவங்களுக்கு மலர் மாலையை கொண்டு வந்து எம்பெருமானுக்கு சாற்றுவிக்கக்கூடியவளாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இவனோ எப்படிப்பட்ட சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடம் என்கின்ற ஒரு திருநாமம். இந்த திருநாமம் என்று சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடமாம். அதனால்தான் வைகுண்டத்தில் இருக்கின்ற அந்த நித்திய சூரிகள் என்று சொல்லக்கூடிய நாள்தோறும் நித்தியமாகவே ஒளி விடக்கூடியவளாக இருக்கின்றார்கள். அந்த நித்திய சூரிகள் எம்பெருமானை வணங்கக்கூடியவளாக இருக்கின்றார்களாம். அப்படி பூலோகத்திலிருந்து இந்த பக்தர்கள் எல்லாம் நடுநாயகமாக இருக்கக்கூடிய திருமலை ஆழ்வான் ஏறி அந்த இடத்தில் எம்பெருமானை வணங்குகின்றார்கள். அங்கிருக்கக்கூடிய நித்திய சூரிகளாகப்பட்டவர்கள் அவர்கள் நாள்தோறும் பூ மாறி பொழிந்து எம்பெருமானை வணங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி வைகுண்டத்திற்கும் மண்ணுலகத்திற்கும், விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு திவ்ய திருத்தலம் எதுவென்று சொன்னால் அது திருவேங்கடம் என்று சொல்லக்கூடிய திவ்ய திருத்தலமாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவனுடைய கிரீடம் என்பது வைகுண்டத்துக்கு தொடும் அளவுக்கு இருக்கக்கூடியது. அதனால்தான் நெடியோன் என்கின்ற ஒரு திருநாமம். வேற எந்த பெருமாளுக்கும் எங்குமே நெடியோன் என்கின்ற ஒரு தன்மை இல்லை. ஆனால் திருவேங்கடத்தில் இருக்கின்ற எம்பெருமானுக்கு நெடியவன் என்று சொன்னாலே அதனால்தான் அவன் வைகுண்டத்தையும் இங்கு இருக்கக்கூடிய மண்ணுலகத்திற்கும் இரண்டிற்கும் ஆட்சி செய்யக்கூடிய தன்மையன் என்பது பொருள். எப்படி வைகுண்டத்திற்கும் இப்படி பொருளாக இருக்கின்றான், வைகுண்டத்தில் எப்படி இருந்தான் என்று சொன்னால், விண்ணவர்கோன் என்று ஆழ்வாரே சொல்லக்கூடியவராக இருக்கின்றார். விண்ணவர்கோன் விண் என்று சொன்னால் வைகுண்டம்,
அந்த கோன் என்று சொன்னால் அரசன், அப்போ விண்ணவர் கோன் ஆகி இருக்கின்றான். அதனால்தான் ஆழ்வார் என்ன சொல்கிறார், அமலனாதி பிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள் மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள் ஒக்கின்றது. அந்த பாதமே வந்து நீங்கள் நினைத்தாலே அதுவே வந்து தன்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து ஆசிரியக்கும்படியாக செய்யுமா, என்னை வந்து பாரும் என்னை பாரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய பாதங்கள் அந்த அளவுக்கு தாமரை போன்று மலர்ந்திருக்கின்றன. அது கண்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு தண்டில் பூத்த இரு தாமரைகள் போல் இருக்கின்றனமா அவனுடைய கண்கள். அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய தன்மையனாகத்தான் இது திருவேங்கடமுடையான் இருக்கின்றான். அதோ பாருங்கள், அந்த சௌந்தரிய சோபையை பார்த்தாலே பார்த்து கொண்டே இருக்கலாம் என்கின்ற ஒரு தன்மை நமக்கு பிறக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த கவலையும் இல்லாமல் போய்விடும். பக்தர்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், திருவேங்கடமுடையானை நினைத்து அவனுடைய திருப்படத்தை வீட்டில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருப்படத்தை பார்த்தாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அதிகாலை நேரத்திலிருந்து மாலை படுக்கும் வரை எம்பெருமானை சேவிப்போம், அவனுடைய அருளுக்கு நாம் பாத்திரமாவோம். அப்படிப்பட்ட இந்த பிரம்மோற்சவம் என்பது மேன்மையாகத்தான் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி இப்படிப்பட்ட பிரம்மோற்சவத்தை அனைவருமாக மகிழ்ந்து பாராட்டி போற்றுவோம்.
எம்பெருமான் எத்தகையவன்? அழகாக சுவாமி நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார், பற்றுடைய அடியவர்க்கு எளியவன். தன் மீது பற்று கொண்டு யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுக்கு எளியவன். பிறர்களுக்கு மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள், அவனுடைய திருவடிகள் இருக்கின்றனே, அதுதான் மற்றவர்களுக்கு அருள் செய்யக்கூடியது. அது எப்படிப்பட்ட திருவடி என்று பார்த்தால், மலர்மகள் விரும்புகிறாள், மலர்மகளாக இருக்கின்ற திருமகள் லக்ஷ்மி தேவி, அவள் வணங்கு அவள் விரும்புகின்ற திருப்பாதத்தை உடையவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த திருப்பாதம்தான் நமக்கு வீட்டு பேற்றினை வாங்கித் தருவது என்பதை அழகாக குறிப்பிடுகின்றார். இதே கருத்தினை பரிபாடல் மூன்றாம் பாடலிலே அழகாக குறிப்பிடுகின்றார் புலவர். மாயோயே மாயோயே மாயோன், எம்பெருமானை மாயோன் என்று குறிப்பிடுவோம், அதுவும் கண்ணனை மாயோன் என்று குறிப்பிடுவார்கள். மாயோயே மாயோயே மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேவடி மனிதிகள் உருவின் மாயோயே, மாயோனாக இருக்கின்ற பெருமானே நீ எப்படிப்பட்டவன்? உன்னுடைய திருவடி இருக்கிறதே அதனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், அது மறுபிறப்பு அறுக்கும் மாசுயில் சேவடி. உன்னுடைய அந்த சிவந்த செம்மையான திருவடிகள் இருக்கின்றனவே, அந்த திருவடி மாசு இல்லாத குற்றமே இல்லாத திருவடி. குற்றமில்லாத திருவடி என்று ஏன் சொன்னார் என்று பார்த்தால், நாம் அதை பற்ற விரும்புகிறோம், நாம் பற்றுவதாலே அதற்கு ஏதேனும் குற்றம் வந்து விடுமா என்று எண்ணி, இல்லை நாம் பற்றுவதனாலே அதுக்கு குற்றம் வராது, அந்த நிலையிலே உயர்ந்து நிற்பவன் எம்பெருமான் என்கின்ற நிலையிலே மறுபிறப்பு அறுக்கும் மாசுயில் சேவடி, எங்களுக்கெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று குறிப்பிடுவார்களே, அந்த வகையிலே பிறப்பினை அறுக்கின்ற சேவடியாக இருக்கின்றது உன்னுடைய சேவடி. மனிதர்கள் உருவின் மாயோயே என்று அந்த பரிபாடலிலே சங்க காலத்திலேயே புலவர் நாமெல்லாம் பிறவியினை அறுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அழகாக அந்த மாயோனுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். சரி, பற்றுவதற்கு ஒரு துணையாக இருப்பது எது என்று பார்த்தால், அழகாக இங்கே எம்பெருமானுடைய நாமத்தை தன்னுடைய பாடல்களிலே வைத்து ஆடி காட்டினார்கள் கலை நிகழ்ச்சிகளிலே. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய நாமத்தை சொன்னீர்களேயானால், அதுவே நம்முடைய பாபங்களையெல்லாம் போக்கும், நமக்கு வீடு பேற்றினை வாங்கித்தரும் என்று ஆழ்வார்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதோ கம்பநாட்டு ஆழ்வார் குறிப்பிடுகின்றார், அந்த எம்பெருமானுடைய திருநாமம் எப்படிப்பட்டது தெரியுமா? காமம் யாவையும் தருவதும், நாம் விரும்புவது என்னவோ அது நியாயமான விருப்பமாக இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும். எது பெற்றுத்தரும்? எம்பெருமானுடைய அந்த நாமங்களை சொன்னாலே அவை நமக்கு நாம் விரும்புகின்ற நியாயமான அந்த ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றச் செய்யும். அது மட்டுமல்ல, அப்பதம் கடந்தால் சேம வீடு உரை செய்யும். அந்த அவனுடைய திருநாமங்களை சொன்ன பிறகு என்ன நடக்கும் என்று பார்த்தால், சேம வீடு உரை செய்யும். நாம் அந்த சேம வீடு என்று சொல்லுகின்றோமே, முக்தி நிலை, அந்த ஸ்ரீ வைகுண்டம், வைகுண்டத்திலே எம்பெருமானுடைய நிலையிலே அவனுடைய திருப்பாதத்தில் சேருகின்ற அந்த ஒரு நிலை, அப்படிப்பட்ட சேம வீடினை பெற்றுத்தரும். எது பெற்றுத்தரும் சொல்லுகின்றார் பின்னாலே, செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருவதம் உய்ப்பதும். ஓம வேள்விகள் பலதை செய்கிறோம், எதற்காக செய்கின்றோம் என்றால், எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓம வேள்வி, அதுவும் பல்வேறு ஓம வேள்விகளை செய்கிறோம். அப்படி ஓம வேள்விகளை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே கிடைக்கும் என்று அழகாக கம்பநாட்டார் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அது யாருடைய திருநாமம் என்று பார்த்தால், ஒருவன் நாமம். ஒருவன் என்ற சொல்லுக்கு தமிழிலே அழகாக பொருள் சொல்லுவார்கள், ஒப்பில்லாதவன், தனக்கு நிகரில்லாதவன், அவனுக்கு ஒப்பு என்று சொன்னால் அவன்தான். தொல்காப்பியத்திலே சொல்வார்கள், ஒப்பு சொல்ல வேண்டுமென்றால் உயர்ந்ததன் மேற்றே ஒப்பு சொல்ல வேண்டும். எம்பெருமானுக்கு ஒப்பு சொல்ல வேண்டுமென்றால் அவனை காட்டிலும் உயர்ந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். யார் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள்? அந்த வகையிலே அவன் ஒருவனாக இருக்கின்றான், ஒருவன் நிகரற்றவன், இணையற்றவன். அப்படிப்பட்ட ஒருவன் நாமம் அன்னதுகேள் நமோ நாராயணா, ஒருவன் நாமம் எது தெரிந்துகொள், அது நமோ நாராயணா என்கின்ற அந்த நாமம்தான் என்று எட்டு எழுத்தினுடைய மருமையை மகிமையை அழகாக கம்பநாட்டாழ்வார் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அந்த
எட்டெழுத்து, அது எட்டு எழுத்தாக இருக்கிறது, அதை சொல்லுவதற்கு கூட எங்களுக்கு கடினமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வது? அதற்கும் பிறகு சொல்லுகின்றார், திருமங்கை ஆழ்வார் அழகாக நாராயணா என்கின்ற அந்த நாமத்தை சொன்னால் என்ன என்ன எல்லாம் கிடைக்கும் என்று அழகாக சொல்லுகிறார். குலம் தரும், நாம் நல்ல ஒரு குலத்திலே பிறக்கின்ற ஒரு நிலையை தரும், செல்வம் தந்திடும், இந்த உலகத்திற்கு தேவையான செல்வத்தை தந்திடும், இல்லை செல்வம் என்று நாம் எதை நினைக்கின்றோமோ அதை தரும், அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும், நாமெல்லாம் படுகின்ற அந்த துயரம் இருக்கிறதே அந்த துயரத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும், நீள் விசும்பு அருடும், நீள் விசும்பு என்றால் விண்ணுலகம், விண்ணுலகம் வீடு பேறு என்று சொல்லுகின்றோம், அப்படிப்பட்ட வீடு பேற்றினையே தரும், அது மட்டுமல்ல அருளோடு பொருளும் அளிக்கும், அருளோடு எம்பெருமானுடைய திருவருளோடு பொருள் இந்த உலகத்திலே இகபர சுகம் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட இகபர சுகத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிலையை தரும், வளம் தரும், மற்றும் தந்திடும், என்னென்ன நாம் சொல்லாமல் விட்ட பலவற்றையும் தரும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நமக்கெல்லாம் ஒன்று செய்ய வேண்டுமென்றால் அது தாய்தான் செய்வாள், அப்படிப்பட்ட தாயை காட்டிலும் நமக்கு வேண்டியவற்றை அருளக்கூடியது ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா? அதை சொல்லுகின்றார். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அப்படி நலம் தருகின்ற அந்த சொல் அதை நான் தெரிந்து கொண்டேன், என்ன சொல், நாராயணா என்னும் நாமம், ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுகின்ற அந்த நாமத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். ஸ்ரீவெங்கடேஸ்வரே பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகி கார்மேகமின்னல, வான்பூவே தேன் பாகி கார்மேகமின்னல, ஸ்ரீவெங்கடேஸ்வரே பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீவெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா. என் மனதே உந்தி ஆரியே உந்தும் என் மனம் பாடுதே உனை பாடி புகழ்வே பெருமக்கே பாப்பூவே தேன் பாடல் Thank you.
ஏழு மலை மேலே நீலையான ஸ்ரீனிவாசம் ஏழு ஸ்வரமேவும் நீலகிருத்தே ஏழு மலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேடமும் பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே பெருமக்களே செய்யான ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் பாகி தார்மேகம் நல ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் பாக்கடல் வெண்ணா பார்க்கின்றார். அதனால்தான் மானிடருக்கு நான் வாழ்க்கை படமாட்டேன் என்று சொன்ன அந்த பிராட்டி ஏனென்று சொன்னால் எம்பெருமான் மீது அந்தளவுக்கு ஈடுபாடு. அதனால்தான் அவள் சூடி கொடுத்த சுடற்கொடியாக இருக்கின்றாள். அது மட்டுமில்லை, அவளுடைய அந்த எம்பெருமானை நினைத்து நினைத்து பாடி அந்த பாசுரங்களை நாம் நினைக்கும் பொழுது ஒரு வியப்பான செய்தியாகவே நமக்கு வெளிப்படுகின்றது. மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாலாம் நீராடப் போதிவீர் போதிமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆயர்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏலாந்த யசோதை இளம் சிங்கம் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார். அந்த இளம் சிங்கம் என்று கண்ணனை சொல்வதற்கு காரணம் இதோ இந்த சர்வ பூபால வாகனத்தில் பார்த்தாலே தெரியும். அந்த நந்தக நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷ பாம்பினை அழித்தான் என்பதற்காக குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த அளவுக்கு வீரமான தன்மை அவனுக்கு இருந்ததினாலே இளம் சிங்கம் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றான். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தானான். அவனுடைய திருமுகத்தை பார்த்தால் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு பக்கம் சூரியனை போன்றும் மறுபக்கம் சந்திரனை போன்றும் இருக்கக்கூடிய திருமுகமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். அப்படி இயற்கையினுடைய வழிபாடு, இயற்கை தான் இறைவன், மாயனாக இருக்கின்றான், மேகமாக இருக்கின்றான், கடலாக இருக்கின்றான், மலராக இருக்கின்றான் என்பதற்காகத்தான் ஆழ்வார்கள் மிக அழகாக பாசுரப்பட்டிருக்கின்றான். கோபி லோலா கோவிந்தா கோவர்தனோதார கோவிந்தா
கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ. மாதவா கேசவா மதுசூதனா மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம் மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். பிரத்யும்ன ராம ராம கிருஷ்ணா நாராயணாச்சுதா வாமன கோவிந்தா வாசுதேவ பிரத்யும்ன ராம ராம கிருஷ்ணா நாராயணாச்சுதா. தாமோதரா நிருத்த தெய்வ புண்டரீகாக்ஷ தாமோதரா நிருத்த தெய்வ புண்டரீகாக்ஷ நாமத்ரயாதீஷ நமோ நமோ நாமத்ரயாதீஷ நமோ நமோ. மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். புருஷோத்தமா புண்டரீகாக்ஷ திவ்ய ஹரிசங்கர்ஷணா அதோக்ஷஜா புருஷோத்தமா புண்டரீகாக்ஷ திவ்ய ஹரிசங்கர்ஷண அதோக்ஷஜா. நரசிம்ஹ ஹிருஷிகேஷ நகதராத்ரி விக்ரம நரசிம்ஹ ஹிருஷிகேஷ நகதராத்ரி விக்ரம சரணாகத ரக்ஷ ஜய ஜய சேவே சரணாகத ரக்ஷ ஜய ஜய சேவே. மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். மஹித ஜனார்தன மத்ய கூர்ம வராஹ பசஜ புத்த ஜய துரக கல்கி. மஹித ஜனார்தன மத்ய கூர்ம வராஹ சஹஜ பார்கவ புத்த ஜய துரக கல்கி. விஹித விஜ்ஞான ஸ்ரீ வெங்கடேஷ சுபகரம் விஹித விஜ்ஞான ஸ்ரீ வெங்கடேஷ சுபகரம் அஹமிஹ தவ பததாஸ்யம் அனிஷம் பஜாமி அஹமிஹ தவ பததாஸ்யம் அனிஷம் பஜாமி. மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம். மாதவா கேசவா மதுசூதனா விஷ்ணு ஸ்ரீதரா பதநகம் சிந்தயாமி யூயம் சிந்தயாமி யூயம் சிந்தயாமி யூயம். ஓம் நமோ வெங்கடேசாய. வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று. எவ்வளவு அழகாக எம்பெருமானை இயற்கையாக இருக்கின்ற இந்த ஐந்து பூதங்களை கண்டவர்கள் ஆழ்வார்கள். அங்கே ஆண்டால் இதற்கு முன்னே சொன்னது போன்று கதிர்மதியம்
వారి వార్షిక బ్రహ్మోత్సవాలు తిరుమల దివ్యక్షేత్రంలో నభూతో నా భవిష్యత్ అన్న రీతిలో కొనసాగుతున్నాయి. ఈ చల్లని సాయం సంధ్య వేళ స్వామివారు సర్వభూపాల వాహనాన్ని అధిరోహించి తిరుమల వీధుల్లో విహరిస్తూ భక్తులను దివ్యంగా అనుగ్రహిస్తున్నారు. మరి మనతో ఉన్నారు టీటీడి అదనపు ఈవో సిహెచ్ వెంకయ్య చౌదరి గారు. మరి వాహన సేవ విశిష్టతను వారి మాటల్లోనే విందాం. ఓం నమో వెంకటేశాయ. ఈరోజు 4వ రోజు సాలకట్ల బ్రహ్మోత్సవంలో మలయప్ప స్వామి రుక్మిణి సత్యభామ సతీ సమేతుడై మాడవీధుల్లో భక్తులకు దర్శనమిస్తున్నారు. ఈరోజు సర్వభూపాల వాహనంలో స్వామివారు వెంచేసి ఉన్నారు. లక్షలాది మంది భక్తులు భక్తి పార్వశ్యంతో మాడవీధుల్లో స్వామివారిని దర్శించుకోవడం జరుగుతుంది. ఈరోజు వాహనానికి చాలా ప్రత్యేకమైనది. సర్వభూపాల వాహనం అంటే 14 లోకాలని పరిపాలిస్తున్న దేవతలకి రాజు అని అర్థం. వెంకటేశ్వర స్వామి 14 లోకాలని పరిపాలిస్తున్నాడు కాబట్టి సర్వభూపాల వాహనంలో ఈరోజు పయనిస్తున్నాడు. అదేవిధంగా ఈరోజు వాహనానికి మరొక ప్రాధాన్యత ఉన్నది. వాహనానికి పైన 7 స్టెప్స్ లాగా ఉంటుంది. ఆ 7 కూడా స్వర్గాల్లో ఉండే 7 పాయింట్స్ లాగా మనం ఈరోజు చెప్పుకోవచ్చు. ఈ రకంగా ఈరోజు వాహనానికి చాలా ప్రత్యేకమైనది. చాలా స్వామివారు చాలా అందంగా మలయప్ప స్వామి శ్రీకృష్ణుని రూపంలో కాళీయమర్దనం చేస్తూ ఈరోజు విహరిస్తున్నారు. కాళీయమర్దనం చేయటం అంటే మనకుండే కామ కోద మద మాత్సర్యాలు 8 మనలో ఉండే వాటిని కంట్రోల్ చేస్తున్నట్టు. ఈరోజు దర్శనం చేసుకున్న వాళ్ళకి ఆ భాగ్యం అటువంటి ఎమోషన్స్ని అటువంటి మనలో ఉండే షార్ట్ కమింగ్స్ని కంట్రోల్ చేస్తున్నాడు ఒక అవకాశం మనకి దర్శనం చేసుకోవడం వలన కలుగుతుంది అనే ఒక అభిప్రాయం ఉంది. పురాతన కాలంలో ఈ రాజులు ప్రత్యక్షంగా వచ్చి సర్వభూపాల వాహనాన్ని మోసేవారని మనకున్న చారిత్రక దానివల్ల తెలుస్తుంది సార్. అలాగే రేపు సాయంత్రం గరుడోత్సవం జరగనుంది. వాహన సేవల్లో ప్రధాన ఘట్టమైన గరుడోత్సవానికి వేలాదిగా కాదు లక్షలాదిగా భక్తులు విచ్చేస్తూ ఉంటారు. మరి అలా ఎక్కువ వచ్చిన భక్తులందరికీ టీటీడి ఎటువంటి సౌకర్యాలు కల్పించిందో మీ మాటల్లోనే విందాం సార్. లక్షలాది మంది డివోటీస్ ఈరోజే వచ్చారు. ఈరోజు అన్ని గ్యాలరీలు ఫుల్ అయి ఉన్నాయి. అదేవిధంగా రేపటికి ఇంకా అదనంగా అంటే దాదాపు 3.5 లక్షల మంది భక్తులు వస్తారని ఎక్స్పెక్ట్ చేస్తున్నాం. 3.5 లక్షల మంది భక్తులు వస్తారనే ఆ రకంగా ప్రణాళికలు సిద్ధం చేసుకున్నాం. ఉదయం 5 గంటల నుంచే అన్నపానీయాలు కూడా సమకూర్చడం జరుగుతుంది. అలాగే రాత్రి అంటే ఆ నెక్స్ట్ రోజు మార్నింగ్ 1:00 దాకా కూడా వాళ్ళకి రకరకాల రుచికరమైన వంటలు వైద్య సదుపాయాలు కూడా కల్పించడం జరుగుతుంది. అదేవిధంగా శానిటేషన్ కూడా చాలామంది దాదాపు 600 మందిని అడిషనల్గా తీసుకొని ఇక్కడ ఎప్పటికప్పుడే క్లీనింగ్ చేస్తూ ఏ రకమైన ఇబ్బందులు లేకుండా ప్రత్యేకమైన చర్యలు తీసుకోవడం జరుగుతుంది. భక్తులు ఏ రకమైన అపోహలు పడద్దు. అన్ని రకాలైన సేవలని వాళ్ళకి అందుబాటులో ఉంచడం జరుగుతుంది. వీటికి ప్రత్యేక ఒక ప్రణాళికలు సిద్ధం చేసుకున్నాము. టీటీడీతో పాటు అదనంగా ప్రభుత్వం నుంచి తెచ్చుకున్న ఆఫీసర్సు అలానే పోలీస్ వ్యవస్థ కూడా సమర్థవంతంగా అందరూ కలిసి ఒక టీమ్ లాగా వర్క్ చేయడం జరుగుతుంది. దానివల్ల ఎక్కడ కూడా సీమ్లెస్గా ఏ రకమైన బాటిల్ నెక్స్ లేకుండా అన్ని రకాలుగా కూడా సజావుగా జరుగుతుంది ఈ 4 రోజులు కూడా. అలానే మున్ముందు కూడా మరింతగా ఇదే విధంగా కొనసాగిస్తూ భక్తులకు సేవ చేయడంలో ముందుంటామని చెప్తున్నాము. ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద. అందరూ కూడా భక్తులు వచ్చి ఈ ప్రొసెషన్లో పార్టిసిపేట్ చేయండి. ఈ గ్యాలరీలో కూర్చొని స్వామివారిని వీక్షించండి. మీరు ఏ రకమైన అపోహలు పడద్దు. ఏ రకమైన వాటిని నమ్మొద్దు. అఫీషియల్గా ఏమన్నా ఇష్యూస్ ఉంటే సిపిఆర్ఓ మా టీటీడీ ద్వారా ఇన్ఫర్మేషన్ ఇవ్వడం జరుగుతుంది. సో మీ అందరి కోసం మేము ఇక్కడ వర్క్ చేస్తున్నాము. టీటీడీ మెంట్ ఫర్ డివోటీస్. సో ఆ పేరుని నిలబెట్టుకుంటూ భక్తు
భక్తుల యొక్క సేవలో నిరంతరం తరిస్తామని తరిస్తూ ఉంటామని మరొకసారి చెప్పుకుంటూ ఓం నమో వెంకటేశ. இப்படி எம்பெருமானுடைய அந்த அழகிய தோற்றப்பொழிவை இயற்கையோடு இணைந்து சொன்ன ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களை பார்க்கும் பொழுது வியப்பை தருகின்றது. எதெல்லாம் தன்னலமில்லாமல் நமக்கு உதவி செய்கின்றதோ, தன்னலமில்லாமல் நமக்கு சேவை செய்கின்றதோ, அதெல்லாம் இறைத்தன்மைதான். அப்படி இயற்கையை பார்க்கும் பொழுது இயற்கை தன்னலமில்லாமல் இந்த லோகத்திற்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் அதுக்குள்ளே இறைத்தன்மை என்பது இருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைத்தன்மை ஒன்றாக சேர்ந்துதான் இதோ இந்த மலையப்ப சுவாமியினுடைய அருள் நிறைந்த அந்த தன்மையினை நாம் காணக்கூடியவளாக இருக்கின்றோம். இதோ பாருங்கள், இந்த இடத்தில் வேத கோஷ்டியை நாம் பார்க்கின்றோம். திவ்ய பிரபந்த கோஷ்டி என்பது ஒன்று இருக்கின்றது, வேத கோஷ்டி என்கின்ற இரண்டும் இருக்கின்றன. இப்படி இரண்டும் உபயமாக சேர்ந்து இந்த எம்பெருமானுடைய சிறப்பை எல்லாம் போற்றும் வண்ணமாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அந்த 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டி என்று எடுத்துக்கொண்டாலே அதில் இருக்கின்ற ஆச்சாரியர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு என்பது எப்படி ஒரு அந்த கோஷ்டியை பார்க்கும் பொழுதே நமக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை காணும் தன்மையாகத்தான் இருக்கின்றது. இரண்டு ஜீர்கள் புடைசூழ அந்த சிறிய கேள்வியப்பன், பெரிய கேள்வியப்பன் என்று ராமானுஜர் நியமித்த அந்த ஜீயர்களுடைய அவர்களோடு சேர்ந்து புடைசூழ அந்த கோஷ்டி வரும்பொழுது அவர்கள் இசைக்கின்ற அந்த பாடல், 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எல்லாம் செவிக்கு இனிமையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. எந்த இசைக்கருவி இல்லாமல் அப்படியே வந்து முன்னடி பின்னடி என்று சேவிப்பார்கள் கோயில் திருக்கோயிலில். அவற்றை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த பாசுரங்கள் இருக்கின்றன என்று நினைக்கும் பொழுது அப்படிப்பட்ட பாசுரங்களிலே ஆய்வுகளை மேற்கொண்டு இன்றைக்கு வெவ்வேறு விதமாக வைணவத்தில் எம்பெருமானுடைய சிறப்பையெல்லாம் வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இந்த வியாக்கியானங்களை எல்லாம் காலக்ஷேபமாக ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் சீடர்களுக்கு சொல்லி எம்பெருமானுடைய தன்மையை இந்த லோகத்திற்கு பரப்பக்கூடியவளாக இருந்தார்கள். அப்படியாகத்தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே பல ஆச்சாரியர்கள் தோன்றினார்கள். இங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை நினைத்து பார்க்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இருமொழியிலும் புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். வடமொழி புலமையும் இருந்தது, தமிழ் மொழி புலமையும் இருந்தது. இப்படி அந்த மணிப்பிரவாளம் என்று சொல்லக்கூடிய இருமொழி புலமை இருக்கும் பொழுதுதான் அவற்றில் உள்ளார்ந்த கருத்துக்களாக இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் உரையாசிரியர்களாக சொல்லக்கூடிய நம்முடைய பெரியவாச்சான் பிள்ளை முதலானவர்கள் எழுதிய அந்த உரைகளில் இருக்கின்ற எம்பெருமானுடைய தன்மைகள், கல்யாண குணங்கள், அவனுடைய அருள் தன்மை, அவனுடைய அவதாரங்கள், அவனுடைய அந்த வைகுண்டத்தில் இருந்த சிறப்பு, இவற்றையெல்லாம் வெளிப்படையாக காண்பதற்கு நமக்கு அந்த ஆச்சாரியர்கள்தான் துணை புரிந்தார்கள் என்று நினைக்கிறேன். பகதூர் சுவாமிகளை நினைக்கும் பொழுது இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பலவிதமான சேவைகளை சாதித்தவராக இருக்கின்றார். திருமலை அனந்தான்வான் பிள்ளை கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, அதற்கடுத்தபடியாக கோபாலாச்சாரிய சுவாமி, கருணாகர ஆச்சாரிய சுவாமி, வேங்கடகிருஷ்ணன் சுவாமி, வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி என்று மாடபூசி வரதராஜன் சுவாமி, இவர்களையெல்லாம் நினைக்கும் பொழுது இவருடைய கைங்கரியம்தான் இன்றைக்கு திருமலையினுடைய சிறப்பையெல்லாம் வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது. இவர்கள் கற்பித்த அந்த தன்மைதான் பல நூல்களாக வெளிவந்து இன்றைக்கு எம்பெருமானுடைய சிறப்பும் வைணவத்தினுடைய சிறப்பும் உலகம் முழுக்க தெரியும் வண்ணமாக இருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொன்னால் பற்றற்ற ஒரு நிலையிலே எம்பெருமானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை மட்டுமே அவர்களுக்குள்ளே இருந்தது. அதனால்தான் வைணவம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. வைணவம் என்று சொன்னாலே அது நமக்கெல்லாம் ஒரு அருள் கொடுக்கக்கூடிய தன்மையதாக இருக்கின்றது என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது. எம்பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும் என்று கற்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வைணவ கருத்துக்களிலே இருப்பதை நாம் காண்கின்றோம். எம்பெருமான் 8 விதமான குணங்களின் வாயிலாக நாம் எம்பெருமானை சேவிக்கலாமா? 9 விதமான குணங்கள், 8 அக்ஷரம் என்று சொல்லக்கூடிய அஷ்டக்ஷரம் என்று ஓம் நமோ நாராயணாய என்கின்ற அந்த திருநாமத்தை நாம் உச்சரித்தாலே நமக்கு எல்லா அருளும் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலையை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் யார் என்று சொன்னால் பகவத் ராமானுஜர் தான். திருக்கோட்டியூரிலே அந்த கோபுரத்தின் மீதிருந்து
மக்கள் எல்லாம் மாறுங்கள், உங்களுக்கு எம்பெருமானுடைய அருளை நான் சொல்வேன் என்று சொல்லி, ஓம் நமோ நாராயணாயா என்று சொல்லுங்கள் என்று சொல்லி உலகத்தில் இருக்கின்ற பக்தர்களையெல்லாம் சொல்ல வைத்த ஒரு பெருமை யாருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் பகவத் ராமானுஜ ஆச்சாரியருக்குத்தான் இருக்கின்றது. அவர் சொன்னபடியாகத்தான் எம்பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் சிரவணம் என்று சொல்கின்றார்கள். அவனுடைய திருநாமங்களை எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா? அதுதான் செவியினுடைய பயன் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார். சிரவணம் என்கின்ற கீர்த்தனம் என்று சொல்கின்றார்கள். கீர்த்தனம் என்று சொன்னால் அவனுடைய திருநாமங்களை எப்பொழுதுமே நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனை கீர்த்தனங்கள் செய்யும் பொழுது அவனுக்கு அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி என்பது கிட்டுமாம். அப்படிதான் கீர்த்தனம் என்று ஸ்மரணம் என்று சொல்கின்றார்கள். மனதிலே எப்பொழுதுமே தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பாத சேவனம், அவனுடைய திருப்பாதங்களை எப்பொழுதுமே சேவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவளாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அர்ச்சனம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாள்தோறும் அச்சாரூபியாக இருக்கின்றான். பர வியூக விபவ அந்தரியாமி அச்சை என்கின்ற நிலையிலே அந்த அச்சாமூர்த்தியாக இருக்கின்றான். எங்கெல்லாம் 108 திவ்ய திருத்தலங்கள் இருக்கின்றவோ அவற்றிலே அச்சாரூபியாக இருந்து கொண்டு அவன் பக்தர்களுக்கு அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அதனால்தான் அர்ச்சனம் என்று சொல்லி நேரடியாக சென்று பலமோ அதற்கடுத்து தீர்த்தமோ கொடுத்து அவனை சேவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. வந்தனம் என்று வணங்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். இரு கைகளை கூப்பி அவனை வணங்கும் பொழுதுதான் அவன் நமக்கான அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, தாசியம், அவனுக்கு சேவை செய்வதுதான் நம்முடைய தன்மையாக இருக்க வேண்டும். அந்த சேவை மனப்பான்மை என்பது இருக்கும் பொழுது எம்பெருமான் எல்லா விதமான அருளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அருள் தரந்த நன்மை என்பது இந்த தாசியம் என்கின்ற சொல்லினாலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சக்கியம் என்று சொல்லக்கூடியவளாக இருக்கின்றார்கள். கடைசியாக ஆத்ம நிவேதனம், ஆன்மாவை நிவேதனமாக அவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதுதான் அவனை வணங்கக்கூடிய தன்மை என்று சொல்லி 4000 திவ்ய பிரபந்தம் முதலான ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வாயிலாக ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு புரிய வைத்தார்கள் என்று நாம் சொல்கின்றோம். அப்படிப்பட்ட எம்பெருமானை இதோ அழகான இந்த சர்வபூபால வாகனத்தில் சேவித்து அவனுடைய அருளை பெறுவோம்.
எம்பெருமான் சர்வபூபால வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி உலா கண்டு இப்பொழுது திருக்குளத்தினுடைய அருகிலே இருந்து சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். திருக்குளத்திற்கு இப்பொழுது இங்கே ஆரத்தி காட்டப்பெற்று பூஜிக்கப்படுகின்ற ஒரு நிலையை, அதுவும் எம்பெருமானுடைய திருமுன்னிலையிலே இங்கே அந்த திருக்குளம் ஆரத்தியோடு பூஜிக்கப்படுகின்ற அந்த ஒரு நிலையினை நாம் காண இருக்கின்றோம். எம்பெருமான் இங்கு நமக்கெல்லாம் சேவை சாதித்து நம்முடைய உள்ளங்களையெல்லாம் மகிழ வைத்திருக்கிறார். மகிழ வைத்த நிலையிலே நம்மை நாம் மறந்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏழுமலையானே வெங்கடேசா என்று எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லிக் கொண்டிருப்பதாலே நமக்கு எந்தளவுக்கு நன்மை ஏற்படும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். ஓம் நமோ நாராயணாய என்று சொன்னாலே நம்முடைய பிறவி அற்றுப்போகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி நாராயண நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாத நாக்கு என்ன நாக்கு, அவனுடைய நாமத்தை கேட்காத காது என்ன காது என்று அன்றைய நாளிலே இரண்டாம் நூற்றாண்டிலேயே இளங்கோவடிகள் எண்ணி பார்த்து அழகாக பாடுகின்றார். மூவுலகம் ஈரடியால் முறைதரம்பா வகை செய்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பையோடு காண்போந்த சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே. அன்று வாமன அவதாரம் எடுத்தார், பிறகு இராமனாக அவதாரம் எடுத்தார். இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்து இந்த உலகை காப்பாற்றிய அந்த பெருமானுடைய சிறப்பினை கேட்காத செவி என்ன செவி, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்று கேட்கின்றார். சரி, கேட்காத செவிதான் என்று பார்த்தால் அவனை வந்து பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதையும் இளங்கோவடிகள் காட்டுகின்றார். எப்படி சேவிக்க வேண்டும்? கண்ணி வைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே. எம்பெருமானை சேவிக்கும் போது அவனுடைய அழகிலே நாம் முழுமையாக ஈடுபட்டு இருக்கின்ற நிலையிலே கண்கள் இமைக்க மறந்துவிடும். அப்படி கண்கள் இமைக்கின்ற நிலையினை மறந்து அவனை சேவிப்பதுதான் சிறப்பான ஒரு நிலை என்று சொல்லுகின்றார். பெரியவனை மாயவனை பேர் உலகம் எல்லாம் விரிகதிர் உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே. கண் இமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே. எம்பெருமானை எப்படி சேவிக்க வேண்டும்? கண் இமைக்காமல் சேவிக்க வேண்டும். அவனுடைய அழகிலே நம்மை கொடுத்து விட்டு நம்மை நாமே மறந்த ஒரு நிலையிலே எம்பெருமானை சேவிக்க வேண்டும். அப்படி சேவிக்க வேண்டும். சேவித்தால் நிச்சயமாக எம்பெருமான் அவனுடைய பூரண கருணையை நமக்கு அளிப்பார். அப்படி அளிப்பதன் மூலம் நாம் வேண்டுவனவற்றையெல்லாம் பெற முடியும். வேண்டுவன என்று பார்க்கும்போது அதிலே உயர்ந்த நிலையிலே இருப்பது எது என்பதை எண்ணி பார்க்கிறோம். வீடு பேறு பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலை, அந்த ஒரு நிலையைத்தான் தர வேண்டும் எம்பெருமான் என்று வேண்டுகிறோம். அப்படிப்பட்ட நிலையை தர வேண்டுமானால் எம்பெருமானுடைய புகழினை பாடுங்கள், அவனுடைய பெருமையை சொல்லுங்கள், திருநாமத்தை எப்போதும் ஜபித்து கொண்டே இருங்கள், அவனை காணுங்கள், அவனை சேவியுங்கள். சேவிக்கும் போது கண்ணிமைத்து பார்க்காதீர்கள், அவன் கண்ணிமைக்காமல் அவனை சேவியுங்கள் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமா, நம்முடைய நா படைக்கப்பட்டதே எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுவதற்காகத்தான். அதை அழகாக சொல்லுகின்றார். மடம் தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் மஞ்சம் நடந்தானை நூற்று வருவாள்
நாட்டின்பம் போற்றே படர்ந்து ஆவணம் முழங்கி பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏற்றாத நாய் என்ன நாவே, நாராயணா என்னாத நாய் என்ன நாவே, பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏற்றாத நாய் என்ன நாவே, நாராயணா என்னாத நாய் என்ன நாவே என்று நாராயணா என்று சொல்லுவதுதான் நம்முடைய நாக்கு பயனளிப்பது. நாக்கு படைக்கப்பட்டதே எதற்காக என்று சொன்னால், ஏதோ சுவைத்து மகிழ்வதற்காக அல்ல, அறுசுவையும் சுவைத்து மகிழ்வதற்காக மட்டுமல்ல, எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். எம்பெருமானுடைய நாராயணா என்கின்ற அந்த நாமத்தை சொன்னாலே நமக்கு கடைத்தேற்றம் கிடைக்கும் என்கின்ற நிலையிலே இரண்டாம் நூற்றாண்டிலேயே இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகார காவியத்திலே இதை பாடியிருக்கின்றார் என்று எண்ணி பார்க்கும்போது, உண்மையிலேயே எம்பெருமானுடைய திருவருள் எப்படிப்பட்டது, அந்த திருவருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அழகாக பிழிவாக நமக்கு காட்டியிருக்கின்றார் என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்கிறோம். இப்பொழுது எம்பெருமானுக்கு ஆராதனை நடைபெற இருக்கிறது. ஆராதனை நடைபெறுகின்ற நிலையிலே பல்வேறு எம்பெருமானுக்கு பல்வேறு திருநாமங்களை சொல்லுவதோடு எம்பெருமானுக்கு இங்கே ஆரத்தியோடு பல ஆராதனைகள் இங்கே செய்யப்பட இருக்கின்றன. அவைகளையெல்லாம் கண்டு நாம் இன்புற இருக்கின்றோம். அப்படி எம்பெருமானுடைய புகழை பாடுவதுதான், புகழை பேசுவதுதான், அவனுடைய திருப்பாதங்களிலே சரணடைவதுதான் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சரண் என்று பார்த்தால் யாரிடம் சரணடைய வேண்டும் என்று கம்பநாட்டாழ்வார் அழகாக குறிப்பிடுகின்றார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் எல்லா உலகத்திலும் வியாபித்திருப்பவன் தான் விஷ்ணு. விஷ்ணு என்கின்ற சொல்லுக்கு வியாபித்திருப்பவன் என்று பொருள் சொல்லுவார்கள். அப்படி மகாவிஷ்ணு எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறான். இந்த உலகமே அவனுடையத்தான். அப்படி உலகத்திலே வியாபித்திருக்கின்ற உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் எல்லா உலகங்களிலும் தாம் இருப்பதாக ஆக்கி கொள்ளுகிறான். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும், அப்படி ஏதோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறதில்லை, அதை வந்து நிலை பெறுகின்றான். என்றைக்கும் இருப்பவனாக இருக்கின்றான். உலகம் யாவையும் அவன் படைக்கின்றான், அழிக்கின்றான் என்றாலும் அந்த இருக்கின்ற உலகம் முழுவதும் நிறைந்திருப்பவன் அவன்தான். அப்படி உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அலகிலா விளையாட்டுடைய இப்படிப்பட்ட அந்த மூன்று செயல்களை செய்கின்றானே அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தால் அலகிலா விளையாட்டு. இப்படி ஏன் இந்த உலகத்தை படைக்கின்றான், ஏன் இந்த உலகத்தை காக்கின்றான், ஏன் அழிக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்கிறோம். திருமலையில் கோயில்வாசனுக்கு ஹரேசனுக்கு திருமலையில் திருமலையில் சீனிவாசனுக்கு திருவேங்கடமலையிலே பிரம்மோற்சவம் கண்டரளி கொண்டிருக்கின்ற எம்பெருமான் பிரம்மோற்சவத்தினுடைய ஐந்தாவது நாளாகிய நாளை காலை மோகினி அவதாரம் என்கின்ற நிலையிலே நாச்சியார் திருக்கோலத்துடன் வீதி ஊடாக கண்டு நம்மையெல்லாம் அவனுடைய அருளுக்கு பாத்திரமாக ஆக்க வருகின்றார். அவருடைய திருவருளை வேண்டி நாளை காலை எல்லோருமே
அந்த பெருமானை சேவித்து அவனுடைய அருளுக்கு திவ்ய பேர் அருளுக்கு நாம் பாத்திரராக வேண்டும். ஆக வாருங்கள், எம்பெருமானை சேவியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
சஹசிரம்ீரா
प्रयच्छ प्रयच्छ